ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங்ல வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்களை சொல்றாங்க. கடவுள்களும் மனிதர்களும் பூமியை ஆள்றதுக்கு முன்னாடி டைட்டன்ஸ் தான் பூமியை மொத்தமாவே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் மொத்த உலகத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த டைட்டன்ஸோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அவங்களுடைய சொந்த பசங்க தான், ஜியூஸ், போசைடன் அண்ட் ஹேடிஸ். இவங்க மூணு பேரும் எப்படியாவது இந்த டைட்டன்ஸோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. ஜியூஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹேடிஸ் கிட்ட சொல்லி ஒரு மிகப்பெரிய கிரீச்சரை உருவாக்க சொல்றாரு. அது ரொம்பவே பலசாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனிதர்கள் அன்புலையும் பிரேயர்லையும் தான் இவங்களோட சக்தி அதிகமாகிட்டே இருக்கும். அது மூலயமா தான் இவங்களுக்கு இம்மோர்டாலிட்டி அப்படிங்கிற அந்த சாகா வரமும் கிடைக்கும். சோ இது எல்லாத்தையும் இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்ல நரேட் பண்ணிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனிதர்கள் கடவுள் மேல வெறுப்பு வந்திருக்கும், கடவுள்கள் நம்மள ரொம்ப ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கள் மேலேயே போர் தொடுக்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல கடலுக்கு நடுவுல இருந்து ஒரு பெட்டி மிதந்துகிட்டு வரும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை தான் இந்த போரையே நிறுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பெட்டி மேல மிதந்துகிட்டு இருக்க அந்த பக்கமா ஒரு படகு போகுது. அதுல ஒருத்தர் இருக்காரு, என்னடா ஏதோ பெட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு லேடி இறந்து கிடக்குறாங்க, பக்கத்திலேயே ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தையை இதுக்கு மேல நாமளே வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்றாரு. இந்த குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோ, பேரு பெர்சியஸ். அப்படியே கொஞ்ச நாள் போகுது, அந்த குழந்தை ஒரு மீனவனுடைய பையனாவே அந்த இடத்துல வளர ஆரம்பிக்குது. ஆனா அவனுக்கு இவர் தன்னுடைய சொந்த அப்பா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பெர்சியஸோட வளர்ப்பு அப்பா இருப்பார் இல்லையா, அவருக்கு இப்போ ஒரு சொந்தமா குழந்தை பிறக்கும். சோ அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா தன்னை இவங்க மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெர்சியஸ் என்ன வந்திருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணா, நீ எப்பயுமே எங்களோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமாவே பாசம் காமிச்சு வளர்த்திருப்பாரு. அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல பெர்சியஸ் ஒரு வாலிபனாவே வளர்ந்திருப்பான். பெர்சியஸ் அவனோட அப்பாவோடையும் அவனோட குடும்பத்தோடவும் கடல்ல மீன் பிடிக்கலாம் அப்படின்னு வர, மீன் எதுவுமே உங்களுக்கு சிக்கி இருக்காது, ரொம்ப நாளா இவங்க இந்த மாதிரி வறண்ட நிலைமையை தான் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் மனிதர்கள் கடவுளை எதிர்த்ததுனால கடவுள்கள் நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெர்சியஸோட அப்பாவுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவரோட மனைவி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புலயும் சில வியாதி வந்திருக்கும். இந்த வறுமையினால இவர் இந்த பக்கம் கடவுளையே திட்டிக்கிட்டு இருக்க பெர்சியஸும் சரி ஓகே எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட நாளை கழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஜியூஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய சிலை இருக்கும், அந்த கடவுளுடைய சிலை இருக்கு இல்லையா, அங்க போலாம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்க அந்த சிலை ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஆனா சில பேர், சில மனிதர்கள், அதுவும் போர் வீரர்கள் அந்த சிலையை அப்படியே இடிச்சு உடைக்கிறாங்க. 100-150 அடி சிலை அப்படியே இடிஞ்சு கடலுக்குள்ள விழுது. அந்த சிலை கடலுக்குள்ள விழுந்த அந்த அதிர்வுல இவங்களோட படகே லைட்டா அப்படி தூக்கி வாரி போடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த சிலை விழுந்த சில வினாடிகள்ல நீல கலர்ல இருந்த கடல் அப்படியே கருப்பு கலரா மாறுது. திடீர்னு இவங்க படகு இருந்தது இல்லையா, அதுக்கு நாலாபுரத்துல இருந்தும் சில கிரீச்சர்ஸ் வெளியில வருது. வெளியில வந்தது மட்டும் இல்லாம கடவுளுடைய சிலையை வாட அழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர் வீரர்களை கொன்னு குவிச்சது மட்டும் இல்லாம போறப்போ இந்த படகுல இருந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் அவங்களையும் அழிச்சிட்டு போயிடுறாரு. இப்படி பண்ணது வேற யாரும் இல்ல, நரகத்துடைய கடவுளான ஹேடிஸ் தான். அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போனது இவங்களுக்கு தெரிய வருது. கடலுக்குள்ள முழுகன நம்ம ஹீரோ, அதாவது பெர்சியஸ், எப்படியாவது தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் குடும்பத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அவரால் அங்க முடியல. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கடலுக்குள்ள அப்படியே படகுலயே மாட்டி சிக்கி இறக்குறாங்க. ஆனா பெர்சியஸ் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு மேல வந்துடுறாரு. தன்னோட குடும்பத்தை அழிச்ச ஹேடிஸ தான் உயிரோட விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சபதமும் எடுத்துக்கிறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஒலிம்பஸ், அதாவது இந்த கடவுள்கள் எல்லாமே கூடுவாங்க இல்லையா, அந்த இடத்த காமிக்கிறாங்க. இந்த கிரேக்க மித்தாலஜியை பொறுத்த அளவுக்கு இந்த கிரீக் காட்ஸ் மொத்தம் 12 பேர். இவங்க 12 பேரும் கூடக்கூடிய இடம் தான் ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடவுள்கள் எல்லாத்துக்கும் ராஜாவா நம்ம ஜியூஸ் தான் இருப்பாரு. பக்கத்திலே போசைடனும் மத்த கடவுள்களும் நின்னுகிட்டு இருக்க ஹேடிஸ் இப்பதான் மேல வரான். ஹேடிஸ் இந்த மாதிரி டைரக்டா போய் மனிதர்களை தாக்குனதுனால மத்தவங்க எல்லாம் இவர் மேல புகார் சொல்ல ஹேடிஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, மனிதர்கள் யாருமே நம்மள ப்ரே பண்றது இல்ல, அவங்களுடைய பிரேயர் தான் நம்மள ஸ்ட்ராங் ஆக்கும், நம்மள இம்மோர்டாலிட்டியோட வச்சிருக்கோம். ஆனா இப்ப அவங்க அது பண்றது இல்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அவங்களை திரும்பவும் நம்ம முன்னாடி மண்டி போட வைக்கிறேன், அதை பண்ணா மட்டும்தான் நம்ம மேல இருக்கக்கூடிய பயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மத்த கடவுள்களும் இதை ஒரு மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் மட்டும் இது வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜியூஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னோட தம்பியை பார்த்து, பரவாயில்ல நீ பண்ணு, ஜனங்க பயப்படணும், நம்மள திரும்பவும் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சும்மா இருந்தவன கொம்பு சொல்லி விட்ட மாதிரி இந்த இடத்துல ஹேடிஸ்கா எடுத்து கட் பண்ண. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கடல்ல மிதந்துகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பக்கமா போன போர் வீரர்கள் இவரை கடல்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, அந்த சிலையை உடச்சு இறந்து போனாங்க இல்லையா, அந்த படைப்பிரிவை சேர்ந்தவங்க தான். அந்த வழியா போய்கிட்டு இருக்கும்போது தங்க கூட சண்டைப்பட்ட வீரர்கள் அங்க இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க கூடவே இருந்த நம்ம ஹீரோவையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து
கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்போஸ் அப்படிங்கிற அந்த நகரத்தை காமிக்கிறாங்க. இந்த ராஜா தான் கடவுளுக்கு எதிராகவே போர் தொடுத்திருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஜீவ்ஸோட சிலையை அழிச்சிட்டோம், இதுக்கு மேல நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, இதுக்கு மேல கடவுள்களுடைய தேவை நமக்கு தேவையில்லை, இதுல இருந்து மனிதர்களோட ஆட்சி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருக்க, அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம கடவுளை எதிர்த்துட்டோம் அதுல பிரச்சனை இல்லை, ஆனா அதனால நம்மளுடைய வீரர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஆனா அதை பத்தி கண்டுக்காம கடவுளை ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற இதுலயே குறியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க அடிபட்டு வந்திருந்தா இல்லையா நம்ம ஹீரோ, அவனை பார்த்து அதாவது கைதியா கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அவன் கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி மாதிரி எடுத்துட்டு போய் கொடுக்க அங்க இருந்த தளபதி அரசியை எப்படா நீ தொடுவா அப்படிங்கிற மாதிரி அவனை அடிச்சிடுறாரு. ஆனா இந்த இடத்துல அந்த பொண்ணுடைய அம்மா அதாவது குயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக கடவுள்களுடைய உதவி நமக்கு தேவை, ஆக்சுவலா என்னுடைய பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அவளுடைய அழகுக்கு மயங்கி சுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாருமே அவளை தேடி வருவாங்க, ஆனா நாம எதுக்காக கடவுளை தேடி போனோம், கடவுளுக்கும் நமக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல, நாம தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த வார்த்தையை முடிக்கிற செகண்டுக்குள்ள அந்த இடமே அப்படியே மயான அமைதியோட மாறுது. என்னடான்னு பார்த்தா ஹேடிஸ் அந்த இடத்துக்கு வரான், அவன் வந்த உடனே எல்லாருக்கும் அல்ல இல்ல அவன் தான் கடவுள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், வந்த அடுத்த செகண்டே எல்லாரையும் தன் முன்னாடி மண்டி போட வைக்கிறான், அங்க இருந்து ஒரு 10-15 சோல்ஜர்ஸ் தனக்குள்ள இழுத்து கொள்றான், ஆனா இவனோட சக்தி அங்க இருந்து பெர்சியஸ் எதுவும் பெருசா பாதிக்கல, அதனால லைட்டா இவனுக்கு சந்தேகம் வருது. பெர்சியஸ் இந்த இடத்துல தன்னுடைய அப்பா அம்மாவை கொண்டவன் இவன் தான், இவனை உயிரோட விடக்கூடாது கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ் எடுத்துட்டு போக திடீர்னு ஒரு குரல் இவனை தடுக்குது, அங்க ஒரு லேடி நிக்கிறான், அவளுடைய பேரு அயோ. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது உனக்கான டைம் இல்ல, வெயிட் பண்ணு, டைம் வரும்போது நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாரா இது அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான், அதுக்கப்புறம் சைலண்டா அமைதியாகிறான். ஹேடிஸும் அங்க வந்து அந்த குயினை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா கடவுளை நீ இந்த மாதிரி அசிங்கமா பேசுவ, என்னுடைய அண்ணனே நீ தப்பா பேசுவியா, அப்படியே வயசாகி சாகு அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல ஒரு 90 வயசு கிழவியாக்கி அவங்கள போட்டு தள்ளியிருப்பான். இந்த இடத்துல அவன் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான் அப்படின்னா, அடுத்த கிரகணவரி தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அந்த குயின் இவ்வளவு தானே நீங்க கடவுளோட ஒப்பிட்டு பேசுனீங்க, இவ்வளவு நீங்க பலி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கலாம், இல்ல அப்படின்னா நான் கிராகனை எழுப்பிடுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து போக இங்க இருக்க எல்லாருமே அலண்டறானுங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஜியூஸ காமிக்கிறாங்க. ஜியூஸ் கிட்ட இப்ப சில பேர் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, கீழே இருந்தா இல்லையா பெர்சியஸ் அதாவது பூமியில அவன் இவரோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவரே இந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஷாக் ஆவாரு, ஆனா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, இது வரைக்கும் இவன் ப்ரே பண்ணி நான் பார்த்தது கூட கிடையாது, அதனால இவனை செத்து ஒழிட்டா அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்காக இந்த இடத்துல சொல்லிருப்பாரு. அதுக்கு பேரலா பூமியில இருந்தாங்க இல்லையா அதாவது ஆர்கோஸ்ல இருந்தாங்க இல்லையா இவங்கெல்லாம், இவன் வந்து ஒரு டெமிகா தான், இவனும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு நினைச்சு இவனை சும்மா விட கூடாது அப்படிங்கறதுக்காக ஜெயில போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா அந்த தளபதி இருக்கான். ஆனா இந்த இடத்துல அந்த நாட்டோட ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து கடவுள் அப்படின்னா தயவு செய்து எங்களை காப்பாத்து, நீ தான் ஜியூஸோட பையன், அதனால உன்னால எங்களை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு உதவி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் யார் அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், என்னுடைய அப்பா ஒரு மீனவர், நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் அந்த பொண்ணு உள்ள வர, அதாவது இதுக்கு முன்னாடி இவன் கத்தி எடுத்துட்டு போகும்போது தடுத்தா இல்லையா அவ உள்ள வர, அவன் என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்து ஒரு டெமிகாட் அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் பிறந்த ஒரு ஆள், நீ பல காலத்துக்கு முன்னாடி மொத மனிதர்களுக்கும் கடவுள்களுக்கும் போர் ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ ஒரு ராஜா இந்த போர் ஆரம்பிச்சிருக்கான், அந்த ராஜா ரொம்பவே கடவுள்களை துன்புறுத்தினால இந்த இடத்துல ஜீவ்ஸ் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ராஜாவோட உருவத்திலேயே மாறி போய் அவனுடைய மனைவியை கெடுத்திருப்பாரு. சோ அது மூலமா பிறந்த குழந்தைதான் இந்த இடத்துல பெர்சியஸ். இது அந்த ராஜாக்கு தெரிஞ்ச உடனே தன்னோட மனைவியை கொன்னு ஒரு பெட்டியில அடைச்சு அப்படியே கடல்ல தூக்கி போட்டிருப்பாரு. அங்க இருந்து அந்த குழந்தை எப்படியோ உயிர் பொழைச்சு வந்திருக்கும், ஏன்னா கடவுளோட குழந்தை இல்லையா, அதனால உயிர் பொழைச்சு வந்திருக்கு. அப்போத்துல இருந்தே ஐயோ தான் இவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அந்த மீனவர்கள் கிட்ட சேர்த்ததும் இவதான் அப்படிங்கறத இந்த இடத்துல அவ சொல்றது மூலமா நமக்கு புரியுது. ஆனா இந்த இடத்துல அந்த ராஜா இருந்தா இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் போர் ஆரம்பிச்சவன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னோட மனைவியோட சபபெட்டியை கடல்ல தூக்கி போடலாம் அப்படின்னு வரும்பொழுது அவன் மேல மின்னல் தாக்குது. ஜியூஸ் தான் இவன் அட்டாக் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லலாம், ஆனா அவன் இந்த இடத்துல சாகல, அதுக்கு பதிலாக அகோரமா மாறுறான். இப்பதான் பெர்சியஸ்க்கு தான் யார் அப்படிங்கிறது தெரியுது. அயோவன் என்ன சொல்ற அப்படின்னா, நானும் உன்ன மாதிரி ஒரு டெமிகாட் தான், நானும் உன்ன மாதிரி பிறந்தவ தான், அது மட்டும் இல்லாம நீ பிறந்ததுல இருந்தே நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை பத்தியும் சொல்றான். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே, நீ ராகான கொன்னா மட்டும்தான் ஹேடிஸ கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வைக்க பெர்சியஸ் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன முதல்ல இந்த சிறையில இருந்து வெளியில எடு அப்படிங்கிற மாதிரியும் கேட்க, ஐயோ இந்த இடத்துல அந்த தளபதி கிட்ட பேசி அந்த இளவரசியை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பதிலா இவனை கூட்டிட்டு போங்க, இவன் உங்க கூட இருந்தா அப்படின்னா உங்களால கிராகான ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த தளபதிக்கு இது சரி அப்படின்னு படுது, இவன் வந்து பாதி கடவுள், அதனால இவனால கிராகான அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் நம்புறாங்க. இப்போதைக்கு இவங்க ஒரு மினி படையை திரட்டிக்கிட்டு கிராகான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த ஐயோ அப்படிங்கிறவங்க இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஆள் தான் போல, சோ அதனால இவங்க சொல்றது அங்க இருக்க எல்லாருமே கேக்குறாங்க, கூடவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளையும் சேர்த்துக்கிறாங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவங்க போறப்போ அதெல்லாம் நீங்க போக தேவையில்ல, இவனை இங்கேயே வச்சிருங்க, அது மட்டும் இல்லாம நாம அந்த இளவரசியை சாக்ரிஃபைஸ்
பண்ணிடலாம், நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த தளபதி ஒத்துக்கல. நம்ம இளவரசியை நாம தான் காப்பாற்றணும், எங்களால் இதை கரெக்டா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் அந்த பக்கம் சில வேட்டைக்காரங்களும் வராங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேட்டைக்காரங்க நிறைய பெரிய மிருகங்களை வேட்டையாடி இருக்காங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களே இவங்க கூட சேர்ந்துருக்கேன். இவங்களுடைய பயணம் இந்த இடத்துல தொடங்குது. கட் பண்ண இந்த பக்கம் அந்த ஹேடிஸ் இருந்தான் இல்லையா, அவன் இப்ப என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஆளை மீட் பண்ண போறான், அது வேற யாரும் கிடையாது, அந்த முத போர் ஆரம்பிச்சான் இல்லையா அந்த ராஜா, அவன் கிட்ட உன்னுடைய அந்த பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அதாவது ஜியூஸோட பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் இன்னும் நீ நினைச்ச மாதிரி சாகல, எனக்கும் ஜியூஸ் தான் எதிரி, உனக்கும் ஜியூஸ் தான் எதிரி, என்னை ஏமாத்தி இதுக்குள்ள அடைச்சிட்டான், இப்போதைக்கு நான் பண்றது அவனுக்கு உதவி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி கிடையாது, ஒன்ஸ் இவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது மூலமா என்னுடைய சக்தி எனக்கு முழுசா திரும்ப வந்துடும், அதுக்கப்புறம் மொத்த உலகத்தையும் நான் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவேன், அதுக்கு எனக்கு முக்கியமான ட்ரம்ப் கார்டா இருக்க போறது நீ தான், அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய பையனை அதாவது ஜியூஸோட பையனை நீ இப்ப கொல்லணும், அதுக்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி தாங்கிட்டே இருந்த சில சக்தியை இவன் கிட்ட கொடுக்க, அதுக்கு பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க கூட வந்தவங்களும் காட்டு வழியா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போதே நம்ம ஹீரோக்கு தேவையான பிராக்டிஸ் அந்த தளபதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவனை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். அப்படியே இவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஒரு நாள் காலையில எழுந்திருக்கிறான், யாரோ கூப்பிடற மாதிரி இருக்கு, போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கு, அதாவது கடவுள்களுக்கான கத்தி, ஒலிம்பஸ்ல செய்யப்பட்ட கத்தி அங்க இருக்கு, அதை இவன் எடுத்து பாக்குறான், அது இவனோட கைக்கு கரெக்டா வாட்டமா இருக்கு. இந்த இடத்துலதான் அந்த தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள்களே உனக்கு உதவி பண்ண நினைக்கிறாங்க, அதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் மனிதனாதான் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை தூக்கி தளபதி கிட்டே போட்டுறான். இதுக்கு நடுவில் இவன் காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போக, அங்க பறக்கிற குதிரைகள் எல்லாமே இருக்கு, அதுல கருப்பு கலர்ல ஒரு குதிரை வந்து இறங்க, அதை பார்த்து இவன் செம்ம ஷாக் ஆகிறான். கரெக்டா இந்த இடத்துலதான் ஐயோ வரா, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான் அவன், இந்த இடத்துல இதெல்லாம் நல்ல சகுனமா இருக்கு, கடவுள்களே உனக்கு உதவி பண்றாங்க, அதனால இதை நம்ம கரெக்டா முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கான். கரெக்டா இந்த இடத்துல ஒரு சவுண்டு கேக்குது, என்னடா அப்படின்னு பார்த்தா இவனை பின்தொடர்ந்து வந்த சில சோல்ஜர்ஸ், அதாவது இவனுக்கு பாதுகாப்பா வந்திருப்பாங்க, அதுல ஒருத்தனை ஹேடிஸ் அனுப்பிச்சு வச்சான் இல்லையா, அவன் கொண்டு இருப்பான். சோ இந்த இடத்துல அவனை பார்த்த உடனே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை அட்டாக் பண்ண போக, அவனுக்கு இந்த இடத்துல சக்திகள் அதிகமா இருக்கு. சோ அதனால பெர்சியஸால ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல, மத்த சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு வந்ததுனால பெர்சியஸ் இந்த இடத்துல தப்பிக்கிறான். ஆனா இந்த சண்டையில அந்த அரக்கனோட கையை வெட்டி இருப்பாங்க, அதாவது அந்த ராஜா தான் அரக்கனா மாறி இருப்பான், அவன் கையை வெட்டி தான் பெர்சியஸ காப்பாத்தி இருப்பாங்க, அவனும் வலி தாங்காம ஓட, இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த போர் வீரர்களும் துரத்திட்டே போவாங்க, அந்த ஹண்டர்ஸும் துரத்திட்டே போவாங்க. ஆனா இவன் ஓடுற இடம்லாம் ரத்தம் சொட்டு சொட்டு அப்படியே இருக்கும், ஆனா இவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இவனோட ரத்தம் விழுந்தது இல்லையா, அதுல இருந்து பெரிய பெரிய தேள் மாதிரியான உருவங்கள் வெளியில வர ஆரம்பிக்கும். சோ அதுங்கெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ற டைம்ல அந்த அரக்கன் தப்பிச்சு ஓடி இருப்பான். சோ இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தேலை சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய தேள்கள் அங்க வருது. சோ இவங்க எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுல நம்ம ஹீரோ கூட வந்த சில பேரும் அட்டாக் செய்யப்பட்டு இறந்து போறாங்க, ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இவங்க அழிச்சிடுறாங்க. சரி ஓகே சமாளிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்திரிச்சு உக்கார, கரெக்டா இந்த இடத்துல அவனோட கை வெட்டப்பட்டு கீழே விழுந்தது இல்லையா, அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய தேல் உருவாகி வருது, கூடவே ஒரு ரெண்டு தேல் இன்னும் பெருசா வருது. சோ இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க திணறிக்கிட்டு இருக்க, கரெக்டா இந்த இடத்துல இந்த பாலைவன பகுதியில வாழக்கூடிய மனிதர்கள் வந்திருக்காங்க. மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு சில மேஜிக்கல் பவர் இருக்கு, அவங்க இங்க வந்ததுனால அந்த தேள்களை கட்டுப்படுத்தி இவங்களை காப்பாத்துறாங்க. சோ அந்த ஜின்ஸ் கூட சேர்ந்து இவங்க பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த ஜின்ஸ் தான் நம்ம ஹீரோக்கு கையில அடிபட்டிருக்கும், அதாவது அந்த அரக்கன் கடிச்சிட்டு போயிருப்பான், அதை சரி பண்றதுக்காக உதவி இருப்பாங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிராகன அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ண, நம்ம ஹீரோ கூட வந்த தளபதி முதல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. சரி அதுக்கப்புறம் ஓகே இவங்க கிட்ட சக்தி இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்ல, இப்ப திரும்பவும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜின்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அங்க வந்த சில தேள்களை கட்டுப்படுத்தி அதையே இவங்களுக்கான வாகனமாவும் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அது மேல ஏறி இவங்க பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, கிராகனை கொல்றதுக்கு இருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சில சூனியக்காரிகளை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. சோ அந்த சூனியக்காரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப போய்கிட்டு இருக்காங்க. ஒரு மலையோட உச்சியில தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாம் பொறுமையா ஏறி மேல போக, ஐயவும் கூட வந்துகிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் மேல ஏறி போன உடனே அங்க இருக்கக்கூடிய சூனியக்காரிகளை காட்டுறாங்க. அந்த சூனியக்காரிகளுக்கு கண்ணு இல்ல, அதுல ஒருத்திக்கிட்ட மட்டும் கையில கண்ணு இருக்கு. சோ அந்த ஒரு கண்ணு மூலமா தான் இவங்க மூணு பேருமே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கொடூரமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு இங்க வந்திருக்கிறது ஜியூஸோட பையன் தான் அப்படின்னு புரிய வருது. சோ அவனை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இவனோட ரத்தமும் சதையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இவனும் தான் எதுக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். கிராகனை கொள்றதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்க, இந்த சூனியக்காரிங்க அதை சொல்ல மாட்டாங்க. உனக்கு நான் அந்த பதில சொல்லணும் அப்படின்னா, இங்க ஒருத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கூட வந்த ஒருத்தனை போட்டு அடிக்க பார்க்க, அதுல பெர்சியஸ்க்கு விருப்பம் இல்ல, அதனால இவங்க கையில இருந்த கண்ணை பிடிங்கிறான். ஒழுங்கா நீங்க பதில் சொல்லல அப்படின்னா இந்த கண்ணை நான் கீழே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, இந்த சூனியக்காரிங்களும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறாங்க. கிராகனை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு வழியே இல்ல. ஆனா ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு,
மெடுசாவோட தலை உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது மூலயமா நீங்க கிராகான கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க வந்த தளபதி அதுக்கு நம்ம டைரக்டா கிராகான் கிட்டே போய் சண்டை போட்டு செத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா மெடுசாவை பார்க்க போன யாருமே இது வரைக்கும் திரும்ப வந்தது கிடையாது. ஸோ அதனால இவங்க மெடுசாவோட தலையை மட்டும் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிளான் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ திரும்பி போக முயற்சி பண்ண அந்த சூனியக்காரங்க உனக்கு வேற எதுவும் வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. வேற ஏதாவது இருந்தா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுங்க என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சண்டையில கடைசியில நீ இறப்ப, அதுதான் விதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த விஷயம் ஏற்கனவே அயோக்கு தெரிஞ்சிருக்கும் போல. சோ அதனால இந்த இடத்துல ஒரு மாதிரி இவனை பார்க்க இவனும் சரி ஓகே பரவாயில்ல நல்லது செஞ்சுட்டு இறப்போம் அப்படிங்கிற மாதிரி பின் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான். சோ இப்ப இவங்க எல்லாருமே முதல்ல மெடுசாவோட தலை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மலையில இருந்து இறங்கி வரும்பொழுது திடீர்னு யாரும் இந்த இடத்துல பெர்சியஸ கூப்பிடற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அங்க வந்திருக்கிறது ஜியூஸ். ஜியூஸ பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிடுறான். ஆனா ஜியூஸ், நான் தாண்டா உனக்கு அப்பா, நீ ஏன் கூடவே வந்துரு, ஒலிம்பஸ்ல நீ இரு, நீ என்னுடைய ரத்தம், நீ அங்க இருக்கிறது தான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இவன் மேல பாசம் இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல கூப்பிட இவன் அதெல்லாம் முடியாது, நான் மனிதனோட மனிதனா தான் இருப்பேன், அவங்களுக்கு உதவி பண்ணுவேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் தைரியமா பேச ஜியூஸ் இந்த இடத்துல சரி ஓகே இப்ப நீ போக போற இடத்துல உனக்கு காசு அதிகமா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காயினை தூக்கி போடுறாரு. அதுல மெடுசாவோட சிம்பிள் போட்டிருக்கு. சரி இது எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. மெடுசா வந்து அண்டர் வேர்ல்டுல இருப்பான், சோ அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அயோக்கு தெரிஞ்ச வழியிலேயே இவங்க போக ஒரு பாதாள அறைக்குள்ள வராங்க. அங்க பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஏரி மாதிரி ஒண்ணு இருக்கு. அது எப்படி கடந்து போறது அப்படின்னு தெரியாம இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பெர்சியஸ் தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த காயினை எடுக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த சின்னுக்கு புரிஞ்சிருச்சு. சோ அந்த காயினை பிடிங்க அப்படியே அந்த தண்ணியில போட ஒரு போட் வந்து இறங்குது. இந்த போட்டை ஓட்டுறதுக்காக ஒருத்தர் இருக்கான், அவனுடைய உருவம் தான் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி. சோ அந்த போட் வந்த உடனே இவங்க எல்லாரும் ஏறி மெடுசாவுடைய அந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு முற்படுறாங்க. அப்படி போகும்போதுதான் இந்த இடத்துல ஐயோ மெடுசாவை பத்தின கதையை சொல்றேன். ஆக்சுவலா மெடுசா ஒரு காலத்துல ரொம்ப அழகான பொண்ணா இருந்திருக்கா. எந்த அளவுக்கு அப்படின்னா கடவுளான போசைடனே அவன் மேல ஆசைப்பட்டு பின் தொடர்ந்து வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது தனக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அத்தேனாவோட கோயிலுக்குள்ள போய் அங்க வேண்டி இருக்கா. பட் அத்தேனாவோட ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கல. போசைடன் இந்த இடத்துல வந்து தன்னோட ஆசையை தீர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இவளை எந்த ஆம்பளையும் தொடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவளுடைய உருவத்தையே மாத்தி விட்டு போயிருப்பாரு. அது மூலயமா மெடுசா யாரையாவது பார்த்தா அப்படின்னா அவங்க ஃபுல்லா சிலையாக்கப்படுவாங்க. அதனால நீங்க யாரும் அவளோட கண்ணை பாக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா பெண்கள் யாருமே அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது, ஆண்களால் மட்டும்தான் போக முடியும். ஆனா அப்படி போன யாரும் இது வரைக்கும் திரும்ப வந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவளுடைய கண்ணை பார்க்காம எப்படி சண்டை போறது அப்படிங்கிற சில விஷயத்தையும் சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. அதுக்குள்ள அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் வருது, இவங்க எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. போறதுக்கு முன்னாடி தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அந்த கோயிலுக்குள்ள போறப்பவே இவங்க எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. சோ இவங்க போன கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து அமைதி உடையுது. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய ஆட்களுடைய சிலைகள் இருக்கு. ஏற்கனவே மெடுசாவை பிடிக்க வந்து உள்ள சிலையாக்கப்பட்டிருக்காங்க. இவங்க உள்ள போன உடனே எங்க இருந்தோ அம்புகள் எல்லாமே இவங்களை தாக்க வர பெர்சியஸ் அவர் கூட இருந்தவங்களும் மெடுசாவோட கண்ணை எக்காரணத்தை கொண்டு பாத்திர கூடாது அப்படிங்கிற மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே சண்டை போடுறாங்க. இருந்தாலும் சில பேர் மெடுசாவோட பார்வையில பட சிலையாக்கப்படுறாங்க. மெடுசாவோட உருவத்தை உண்மையிலேயே நல்லா டிசைன் பண்ணிருந்தாங்க, நல்லாவும் இருந்தது இந்த சீக்வன்ஸ். இதுல நிறைய பேர் இந்த இடத்துல இறந்து போறாங்க. அந்த ஜின் வந்தது இல்லையா, அதுவுமே தன்னோட சக்தியை யூஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் மெடுசா அதையுமே போட்டு தள்ளியிருப்பாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல மெடுசா நம்ம ஹீரோவே போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வர ஆக்சுவலா இவர் கையில ஒரு கேடயம் இருந்திருக்கும். இவங்க சண்டை போட்டாங்க இல்லையா, அந்த தேல், அந்த தேலுடைய தோல்ல இருந்து இந்த கேடயத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதனுடைய ஒரு பகுதி கிளாஸ் மாதிரி இருக்கும். சோ அதுல பின்னாடி வரக்கூடிய மெடுசாவோட உரிமை இவருக்கு தெரிய வருது. இது மூலியமாவே நாம இது கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க கூட ஒரு தளபதி வந்தாரு இல்லையா, அவர் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இறக்குற நிலைமையில இருப்பாரு. ஏன்னா அவரோட உடம்புல ஒரு அம்பு பாஞ்சிருக்கும், மெடுசா விட்டது. அவருக்கு முன்னாடி இவளை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாறைய சாச்சு அது கூடவே மெடுசாவோட காலில் வந்து குதிச்சிருப்பாரு. ஸோ மெடுசா இப்போ ஒரு இடத்துல லாக் ஆயிருப்பாங்க. அதை தனக்கு சாதகமா இந்த இடத்துல பெர்சியஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மெடுசாவோட தலையை பார்க்காமலே வெட்டிடுறாரு. அந்த தலை அப்படியே துண்டா கீழே விழுது. மெடுசாவோடைய உடம்பு துடி துடிச்சு அந்த பாதாளத்துக்குள்ள விழுந்துருது, அதாவது நெருப்புக்குள்ள. பெர்சியஸ் கூட போன எல்லாருமே இறந்துட்டாங்க, இவர் மட்டும் தான் பழைச்சிருக்காரு. ஸோ மெடுசாவோட தலையை எடுத்துக்கிட்டு இவர் வெளியில வர வெளியில இவருக்காக ஐயோ காத்துக்கிட்டு இருக்காங்க. போன வேலை நல்லபடியா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஐயோ நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஐயோட உடம்புக்குள்ள ஒரு முழு கத்தி இறங்குது. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த அரக்கன் திரும்பவும் வந்திருக்கான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோ இதுக்கு மேல இவனை உயிரோட விடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இவன் கூட டைரக்டா சண்டை போடுறாரு. இருந்தாலும் ஒன்னான்னு இவரால் பெருசா சண்டை போட முடியல. இவரோட ஆயுதங்கள் அவனை ஒண்ணுமே பண்ணல. இப்பதான் அந்த தளபதி கிட்ட இவர் கொடுத்த அந்த கடவுளுடைய ஆயுதம் இருக்கும் இல்லையா, அந்த கத்தி வேணாம்னு சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா, அது அந்த பக்கமா கீழே விழுந்திருக்கும். ஐயோ இந்த முறையாவது இதை யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம அந்த கத்தி எடுத்து சண்டை போடுறான். அந்த அரக்கனையும் கொன்னுடுறான். ஆனா ஐயோ இந்த இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவன் இளமையா இருக்கக்கூடிய வரத்தை தான் வாங்கிட்டு வந்தா, சாகா வரத்தை இல்ல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப இது முக்கியம் இல்ல,
நீ எடுத்த காரியத்தை உடனடியாக முடிச்சாகணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரகணம் வரப்போகுது, அது வரத்துக்குள்ளே நீ போனால் மட்டும்தான் கிரகணம் அழிக்க முடியும், அது முடியறதுக்குள்ளே நீ கொண்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் வேற வழி இல்லாமல் அயோவை அங்கேயே விட்டுட்டு போறப்படேன். அயோவோட உடம்பு அந்த இடத்துல இருந்து அப்படியே மறையுது, காத்தோட காத்தா கலந்துருது. இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இவன் இதுக்கு முன்னாடி ஒரு குதிரையை பார்த்துருப்பான் இல்லையா, அந்த கருப்பு கலரில், அது இங்கே தன்னால் வருது இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி உடனடியாக புறப்பட்டு கிரகணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஜியூஸோட அவையில் ஹேடிஸ் வரான், டைம் வந்துடுச்சு, இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கிரகணம் எழுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜியூஸ் அங்கேருந்து மற்ற கடவுள்களை மறைய வச்சுட்டு ஹேடிஸ் கிட்ட கிரகணம் எழுப்பு அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுக்க, கட் பண்ணால் இந்த பக்கம் கிரகணம் கடலுக்குள்ளேருந்து பொறுமையாக, அதாவது கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர் வேர்ல்டுலேருந்து பொறுமையாக வெளியில் வருது, ஆர்கோஸ் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு நடுவில் ஆர்கோஸில் சில மக்கள் ரொம்பவே ரூடாக போயிருப்பாங்க, நம்ம இந்த ஒரு பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம், அவளை பலி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாமெல்லாம் உயிர் பொழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேங்காக முடிவாகி அந்த இளவரசியை பலி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த இளவரசியும் ஏன் ஒரு உயிர் போனால் பரவாயில்ல, நீங்கள்லாம் உயிரோட இருப்பீங்களா பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்க, கரெக்டாக இந்த இடத்துல கிரகணம் கடலுக்குள்ளேருந்து வெளியில் வருது. கிரகணம் நகரத்துலேருந்து வெளியில் வந்த அடுத்த செகண்டே மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, பலி கொடுத்தா இவன் நம்மளை விட்டுருவான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, பட் அது இங்கே நடக்கல. அந்த பொண்ணு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கா. கிரகணம் அந்த ஊருக்குள்ளே புகுந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரலலாக ஜியூஸ் கிட்ட ஹேடிஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி தன்னோட சக்தியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக கிரகணம் எழுப்புனதுனால மக்கள் எதாரும் பயப்படுறது, இவனோட சக்தியை மட்டும்தான் அதிகமாகுது, ஆனால் ஜியூஸுக்கு மக்களுடைய அன்பு தான் சக்தியை கொடுக்கும், அது இந்த இடத்துல கம்மியாக இருந்ததுனால அவரால் இவங்ககிட்ட சண்டை போட முடியல. ஆனால் ஜியூஸ் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பார், என் பையன் இன்னும் அங்கே தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்ல, கட் பண்ணால் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஆள் குதிரையில் வந்து இறங்குவார். அந்த குயினையும் காப்பாற்றி கிரகணையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பார். இவர்கிட்ட இப்போ அந்த மெடிசாவோட தலையும் இருக்கு. கரெக்டாக குயின் கிட்ட இருந்தாங்களே சில ஆட்கள், அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் குயினை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு நடுவில் கிரகணம் தண்ணியிலிருந்து முழுசாக வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தையே அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வர, கரெக்டாக இந்த இடத்துல பெர்சியஸ் மெடிசாவோட தலை எடுத்து அதை முன்னாடி காமிக்க, கடைசி செகண்ட்ல கிரகணம் இந்த இடத்துல முழுசாவே சிலையாக்கப்படுது. கடைசியாக கிரகணம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஹேடிஸோட சக்தியும் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கும். இதுக்கு மேலே உங்ககிட்ட சக்தியே இல்லை, நீயும் ஒரேடியே அழிஞ்சிடறா அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட இருந்தது இல்லையா கத்தி, அது மூலயமா ஹேடிஸை தாக்க ஒரேடே ஹேடிஸ் இப்போ அண்டர் வேர்ல்டுக்குள்ள அடப்பட்டுட்டான். இந்த நகரம் காப்பாற்றப்பட்டுருச்சு, அந்த இளவரசியும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. கரெக்டாக இந்த இடத்துல இளவரசியை கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கேன். இளவரசியும் நீ எங்கள் கூடவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை என்னால் முடியாது, நான் இங்கேருந்து போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த இடத்த விட்டு குதிரையில் வந்துடுறான். கட் பண்ணால் இந்த இடத்துல இவனை பார்க்கறதுக்காக திரும்பவும் ஜியூஸ் வராரு, நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், ஆனால் நாங்கள் பண்ண தப்ப நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ண அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒத்துக்க, நம்ம ஹீரோவும் என்னால் இதுக்கு மேலே கடவுளாலாம் இருக்க முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இங்கே மனுஷனாக இருக்க ஆசைப்பட்டாலும் உன் காலத்துக்கு அப்புறம் வரவங்க உன்னை கடவுளாக தான் பார்ப்பாங்க, ஏன்னா இப்போ நீ அந்த மாதிரி ஒரு உதவியை இந்த நகரத்துக்கு பண்ணியிருக்கேன், அவங்க கண்டிப்பாக உன்னை கடவுளாக தான் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நியாயமாக நீ இரு, நாங்கள் பண்ண தப்ப பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போவார். போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன இருந்தாலும் நீ என்னோட பையன்டா, நீ தனியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக, திரும்பி பார்த்தா இந்த இடத்துல ஐயோ உயிரோடு வந்து நிற்பாங்க. ஸோ தன்னோட பையனோட ஆசையை நிறைவேற்றிட்டு ஜியூஸ் இந்த இடத்துல இருந்து போயிருப்பாரு. அதே மாதிரி ஹேடிஸ் இப்போ அண்டர் வேர்ல்டில் இருக்கான், மக்களுடைய பயம் இப்போ ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு, பயம் அதிகமாகிறப்போ தான் அவனுடைய சக்தி திரும்ப கிடச்சி அவன் வெளியில் வர முடியும், அப்படி ஒரு நாள் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த இடத்துல முடிவு பண்ணியிருப்பாரு. பழங்காலத்தில் மனிதர்கள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆட்சி பண்ணது கடவுள்களும் வித்தியாசமான மாஸ்டர்ஸும் தான். அந்த மாதிரி டைமில் மனிதர்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை ஃபுல்லாக அழிஞ்சு போக, கிரகணம் அப்படிங்கிற மிருகம் இவங்க எல்லாத்தையும் ஆட்சி பண்ண வர, அந்த டைமில் ஜியூஸோட பயனான பெர்சியஸ் தான் அந்த மிருகத்தை அழித்து மக்களை காப்பாற்றினாரு, ஹியூமானிட்டியை நிலைநிறுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக முதல் பாகத்தோட கதை, அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ அப்படியே கதையை கண்டினியூ பண்ணுறேன். பெர்சியஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஜியூஸ் அவருக்கு தன்னுடைய இடத்துலயே ஆட்சி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாரு. ஆனால் பெர்சியஸ் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனாகவே பூமியில் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் எதுக்காகவும் கடவுளை வேண்டி இருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் அவருடைய அப்பாவே ஒரு கடவுள் அப்படின்னாலும் தன்னுடைய மனைவி இறந்தப்போ கூட அதுக்காக கடவுள்கிட்ட கேட்டிருக்க மாட்டாரு, ஒரு மனிதனாவே வாழ முடிவு எடுத்திருப்பாரு. என்னதான் இவன் தன்னால வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும் அவனுடைய டெஸ்டினி அவனை விட்டு வைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்ல நமக்கு கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பெர்சியஸோட மனைவி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கட் பண்ணா இந்த இடத்துல பெர்சியஸ் அவரோட பையனோட ஜாலியா ஒரு இடத்துல மீன் பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல அந்த பையன் கத்தி அவனுக்காக அவனே செஞ்சுக்கிறான். இதை பார்க்கும்போது பெர்சியஸ்க்கு பெருசா விருப்பம் இல்லை, இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடசாலையில விட்டு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க சொல்றாரு. அந்த இடத்துல இவரை சேர்த்துக்கிறாங்க, இந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே தான் பெர்சியஸ் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்காரு, மீன் பிடிச்சு வைக்கிறது, தன்னோட பையனை பார்த்துக்கிறது, இதுதான் இவருடைய வேலையாவே இருக்கு.
இருக்கு. கரெக்டா இந்த மாதிரி டைம்ல ஒரு நாள் ராத்திரி இவரோட பையன் தூங்கும் பொழுது டக்குன்னு இந்த இடத்துல பெர்சியஸ பாக்கிறதுக்காக ஜியூஸ் வராரு. ஜியூஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி உன்னோட பையனோட கனவுல நிறைய வாட்டி போய் பேசியிருக்கேன், அவனும் உன்ன மாதிரிதான் ரொம்ப தைரியசாலியா இருக்கான், ரொம்பவே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப உன்னுடைய உதவி தேவை, நீ மனிதனா வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்த, ஆனா இதுக்கு மேல அது முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய அப்பா திரும்ப வர ஆரம்பிச்சுட்டாரு. அவர் வந்துட்டாரு அப்படின்னா நீ நினைக்கிற இந்த உலகம் இருக்காது. அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த சிறை வீக் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே எங்களை வேண்டறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுடைய பிரேயர்ஸ் தான் எங்களுக்கு சக்தியை கொடுக்கும். ஆனா இப்ப அவங்க வேண்டாததுனால எங்களுக்கு பெருசா சக்தி கிடையாது. எங்களோட இம்மோர்டாலிட்டியும் இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால இந்த பக்கம் குரோனாஸ், அதாவது எங்களுடைய அப்பா, ரொம்பவே சக்தி வாய்ந்தவரா மாறிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல அவர் வெளியில வந்துருவாரு. அவர் வரக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்தியையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தி ஆகணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கும் எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை, நான் வந்து ஒரு கடவுள் கிடையாது, என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவன் இந்த இடத்துல சொல்றான். சோ ஜியூஸுக்கு இந்த இடத்துல வேற வழி இல்ல. சரி ஓகே நல்லாரு அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனா பெர்சியஸ்க்கு இந்த விஷயம் உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே தூங்குறான். அது மட்டும் இல்லாம அவருடைய கனவுலயும் சில கெட்ட சம்பவங்கள் தான் வருது. அவரோட பையனை இந்த மாதிரி குரோனாஸ் அழிக்கிற மாதிரி கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பயத்திலே தான் மறுநாள் காலையில எந்திரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பாலைவன மாதிரியான இடம் அப்படியே பிளந்துகிட்டு உள்ள போகுது. அது வழியா அண்டர் வேர்ல்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல போசைடனோ ஜியூஸோட பையனான ஹாரிஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜியூஸும் இந்த பக்கம் வராரு. உடனே ஹாரிஸ் என்ன கேக்குறான் அப்படின்னா, உங்களோட ரெண்டாவது பையன் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டானான்னு கேட்க, அவன் வரல நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜியூஸும் முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. சோ இப்போ இவங்க மூணு பேரும் அண்டர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஹேடிஸோட உதவியை கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே அண்டர் வேர்ல்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே ஹேடிஸ் கிட்ட குரோனாஸ் திரும்பவும் வரப்போறான். அவனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிறை கதவுகள் எல்லாமே வீக் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா எனக்கு உன்னுடைய உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜியூஸ் இந்த இடத்துல கேட்க, ஹேடிஸ் இதை ஒத்துக்க மாட்டான். என்னை ஏமாத்தி இந்த இடத்துக்குள்ள லைஃப் லாங் அடைச்சு வச்சிங்கல்ல, இப்ப எதுக்காக என்னுடைய உதவியை கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஜியூஸும் இந்த இடத்துல என்ன எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு, இதுக்கு மேல நம்ம பிரிஞ்சு இருந்தா இந்த நிலைமையை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல குரோனாஸ் வர்றது உறுதி ஆயிடுச்சு, அதனால வந்துட்டான் அப்படின்னா என்னால தப்பிக்க முடியாது, அதனால நான் சொல்றபடி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி போசைடனும் சரி அங்க இருக்க ஜியூஸையும் சரி அடிச்சு இவன் சிறைபிடிக்க ஆரம்பிச்சிடறான். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க மூணு பேரும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில தான் தெரியுது, ஆக்சுவலா ஜியூஸோட பையன் ஹாரிஸ் இருந்தான் இல்லையா, இவன் வந்து போர் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இவனுமே இந்த இடத்துல ஹேடிஸ் கூட கை கொத்துருக்கான். சோ அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னோட அப்பாவே இந்த இடத்துல அடிச்சது மட்டும் இல்லாம சிறைபிடிச்சு கொடுத்துட்றான். போசைடனையும் அடிச்சிடறாங்க. ஆனா போசைடன் எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடறப்பல ஜியூஸ் மட்டும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. ஹாரிஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் அப்பாவுக்கு தான் மேல பெருசா பாசம் இல்ல. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் பெர்சியஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். அதுக்கேத்த மாதிரியே இந்த இடத்துல ஜியூஸும் இவங்க கிட்ட மாட்டிருப்பாரு. ஜியூஸோட அந்த தண்டர் போல்ட்டையும் இவங்க கைப்பற்றி வச்சிருப்பாங்க. ஜியூஸோட தண்டர் போல்ட்டை இவங்க எடுத்த உடனே அந்த இடமே அப்படியே லேசா வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அது மூலயமா அண்டர் வேர்ல்டுல அடைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு மிருகம் பூமிக்குள்ள தூக்கி எறியப்படுது. அதுவும் கரெக்டா பெர்சியஸ் வாழக்கூடிய அந்த இடத்துல தூக்கி எறியப்படுது. பெர்சியஸ் இதை தூரத்துல இருந்து பாத்துறாரு. தன்னோட பையன் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ விழுது அப்படிங்கிற மாதிரி இவரும் தன்னுடைய போர் கருவிகள் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு திரும்பவும் அந்த இடத்துல ஓடி போய் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வித்தியாசமான மிருகம் தங்களை அட்டாக் பண்ண வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு தலையோட ஒரு அகோரமான மிருகம் வந்திருக்கு. அது இவங்க மேல நெருப்பகி கொல்ல பாக்குது. பெர்சியஸோட பையன் ஹீலியஸ் இருந்தான் இல்லையா, அவனுமே திணறி ஓடிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இந்த இடத்துல பெர்சியஸ் உள்ள வர்றாரு. தன்னோட பையனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அந்த மிருகத்து கூட தன்னந்தனியா இவரே நின்று சண்டை போடுறாரு. ஏற்கனவே நிறைய மக்கள் அங்க இறந்துருப்பாங்க, இருந்தாலும் இவர் டைரக்டா சண்டை போறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிருகத்தை கொன்னது மட்டும் இல்லாம இவரு தன்னோட பையனை காப்பாத்திடுறாரு. ஆனா இந்த முயற்சியில பெர்சியஸோட உடம்பு பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கும். அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு எனக்கு உடம்பு மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி விடுங்க, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடம்புக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த போரை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் டைரக்டா புறப்பட முயற்சி பண்றாரு. அந்த பையனையும் கூடவே கூப்பிட்டுக்கிறாரு. இப்ப நான் உடனடியா என்னோட அப்பா கிட்ட பேசணும், அதுக்காக நாம ஒரு டெம்பிளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜியூஸோட அந்த கோயில் இருக்கு இல்லையா அங்க வராரு. இங்க வந்து வேண்டணும் அப்படின்னா ஜியூஸ் வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெர்சியஸ்க்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவர் தன்னோட அப்பாவை கூப்பிட்டே இருக்க மாட்டாரு. இப்பதான் மொத தடவை அந்த டெம்பிளுக்குள்ள தன்னோட பையனோட வந்து உட்காந்து இவர் வேண்டிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா இந்த டைம்ல ஜியூஸ் வருவாரு அப்படின்னு பார்த்தா போசைடன் வராரு. பயங்கரமான அடிபட்ட நிலைமையில அவர் இருக்காரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பா எங்க அப்படிங்கிற மாதிரி இவர் விசாரிக்க போசைடனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஜியூஸ் இந்த மாதிரி சிறைபிடிச்சிட்டாங்க, அவர் இப்ப அண்டர் வேர்ல்டுல தான் இருக்காரு, எப்படியாவது நீங்க அந்த இடத்துக்கு போகணும், இல்ல அப்படின்னா குரோனாஸ் வெளியில வந்துருவான், அதுக்கப்புறம் இந்த உலகமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் மட்டும் எப்படி தனியா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பெர்சியஸ் கேட்க, இன்னொரு ஒரு டெமிகாட் தேடி கண்டுபிடி, என்னோட பையன் இந்த உலகத்துல தான் இருக்கான், அவனுடைய பேரு அஜினோர், அவன் இப்ப ஒரு இடத்துல சிறை கைதியா இருக்கான், அந்த ராணியை கூட உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
வேற வழி இல்லாம இவரும் தேடி போலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாரு. அப்பதான் போசைடன் தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரைடன்ட்டை இவர்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம இத எப்படியாவது என்னோட பையன்கிட்ட சேர்த்துரு, தகுதியானவனா மாறினதுக்கு அப்புறம் இதை அவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைடன்ட்டை இவர்கிட்ட கொடுத்துட்டு போசைடன் அப்படியே சிலையாக்கப்பட்டுறாரு. ஏன்னா கடவுள்கள் கிட்ட யாரும் வேண்டாததுனால இவங்களோட சக்தியும் குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு. அந்த டைம்ல அட்டாக் பண்ணப்பட்டதுனால போசைடன் இப்ப உயிரை விட்டுட்டாரு. சோ வேற வழி இல்லாம இப்ப பெர்சியஸ் இந்த மிஷினை எடுத்துக்கிறாரு. தன்னோட பையனை அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஆள் கிட்ட பத்திரமா விட்டுட்டு இவரு புறப்பட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதுக்கு முன்னாடி முதல் பாகத்துல ஒரு குதிரையை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குதிரை வந்திருக்கும், அதுல ஏறி இப்ப இவரு டைரக்டா அந்த ராணியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அந்த ராணிக்கு இவருக்கு இதுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கு. அந்த ராணியை இப்போ ஒரு போர்ல மும்முரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டைரக்டா போய் அந்த ராணியை மீட் பண்றாரு. அந்த ராணியை இவருக்காக எதிர்பார்த்த மாதிரியே வா அப்படிங்கிற மாதிரி இவரை கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராணி எப்படி இந்த போர்ல ஜெயிக்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய வீரர்களும் போர்ல நிறைய பேரை இழந்திருப்பாங்க, நாம ஆரிஸ் கிட்ட வேண்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தளபதி சொல்ல, பெர்சியஸ் இந்த இடத்துல அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு பண்ணாதீங்க, சப்போஸ் நீங்க அந்த போர்க்கடவுல வேண்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் இங்க வந்துருவான், அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிருவான், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, சோ அதனால அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவருடைய பிளான் என்ன அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க இவர் எதுக்காக வந்தாரோ அதை பத்தி சொல்ல, சிறையில் அடைக்கப்பட்ட அஜினோர் கிட்ட இவனை கூட்டிட்டு போறாங்க. சோ இப்பதான் அந்த அஜினோர் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் இந்த இடத்துல ரொம்பவே நலிஞ்சு போயிருக்கான். ஆக்சுவலா இந்த குயினை பொண்ணு கேட்டு வந்திருக்கான், இவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே போறப்பவே இவங்களோட கிரீடர் திருடிட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ண புடிச்சு உள்ள போட்டிருக்காங்க. இப்பதான் பெர்சியஸ் தான் எதுக்காக இங்க வந்தேன், அது மட்டும் இல்லாம போசைடன் எப்படி இறந்தாரு அப்படிங்கறத பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி, இந்த மாதிரி நான் அண்டர் வேர்ல்டுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் ஃபாலன் ஒன்னு சந்திக்கணும், அதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட போசைடன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா ரகசியத்தையும் சொல்ல, அதுக்கப்புறம் தான் அஜினோர் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னோட எடைக்கு நிக்கிறான தங்கத்தை நீங்க கொடுக்கணும், பாஸ்டா போற ஒரு கப்பலை ரெடி பண்ணணும், அப்பதான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ராணியை எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. சோ இப்ப இவங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆகி உடனே அந்த ஃபாலன் ஒன் அப்படிங்கிற ஆளை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கப்பல்ல ஏறி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அஜினோர் அந்த இடத்துல கைதி மாதிரி தான் கூட்டிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகளை அவிழ்த்து விட்டது மட்டும் இல்லாம அவங்கிட்ட அந்த ட்ரைடன்ட்டை பெர்சியஸ் கொடுப்பாரு. அந்த ட்ரைடன்ட் அவங்கிட்ட கிடைச்சது அப்படின்னா அவனுக்கு சக்தி வந்துடும், அது மூலியமா அவன் ஈஸியா தப்பிச்சு போயிட போறான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ராணி சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் தன்னோட தம்பியை நம்பி அதை கொடுப்பாரு, அவனும் அதுக்கேத்த மாதிரி அந்த ட்ரைடன்ட் எடுத்துட்டு போயிட்டு கப்பலோட நுனியில நட்டது மட்டும் இல்லாம அது மூலியமாவே இவங்களை அந்த ஃபாலன் ஒன் அப்படிங்கிற ஆள் கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அந்த ஃபாலன் ஒன் அப்படிங்கிற ஆளுக்கு வேற ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த பேர் எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, அதனால ஃபாலன் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இப்ப இவங்க அந்த ஆள் தங்கி இருக்கக்கூடிய அந்த மறைமுக தீவுக்கு போறாங்க. அந்த ட்ரைடன்ட் இவர் யூஸ் பண்றதுனால அந்த சக்தியை இவங்களா அழைச்சிட்டு போக ஆரம்பிக்குது. கட் பண்ணா இதுக்கு பேர்லாம் அண்டர் வேர்ல்டுக்குள்ள ஜியூஸை கைது பண்ணாங்க இல்லையா, அவரை இப்ப ஒரு இடத்துல கட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் ஜியூஸ் தன்னோட பையனை பார்த்து, என் பையனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கறத தான் என்னால நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி பேச, அந்த பையன் இந்த இடத்துல கடுப்பானது மட்டும் இல்லாம தன்னோட அப்பா அப்படின்னு கூட பாக்காம போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹேடிஸ் இதை ஒத்துக்கல, டேய் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு, ஒரு சண்டையை எப்ப நிறுத்தணும் அப்படின்னு தெரியறவன் ஒரு உண்மையான வீரன், உனக்கு உங்க அப்பா மேல இருக்கக்கூடிய கோபத்தினால நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, அது இங்க தேவையில்ல, உன்னுடைய அப்பாவோட சக்திகள்ல ஆல்ரெடி குரோனாஸ் உரிய ஆரம்பிச்சுட்டான், அது ஃபுல்லா முடிஞ்சது அப்படின்னா குரோனாஸ் வெளியில வந்துருவான், அது வரைக்கும் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹாரிஸும் கொஞ்சம் இந்த இடத்துல அமைதியாகிறான். கட் பண்ணா அதுக்கு பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீம் இப்ப அந்த தீவுக்கு வந்திருப்பாங்க. இந்த தீவுல தான் யாருக்கும் தெரியாம இந்த ஃபாலன் ஒன் அப்படிங்கிற ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாரும் பொறுமையா அந்த தீவுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள போகும்போது அந்த ட்ரைடன்ட்டை திரும்பவும் பெர்சியஸ் கிட்டயே அஜினோர் கொடுத்துருவான், ஏன்னா அந்த சக்தியை இவனால பெருசா ஹேண்டில் பண்ணி இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யூஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான், திரும்பவும் அதை கொடுத்துருப்பான். சோ இவங்க அந்த தீவுக்குள்ள இறங்கி நடக்கும்போது அங்க சில டிராப்ஸ் இருக்கு, தயவு செய்து அதுக்குள்ள மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஆனா அஜினோர் தான் காமெடி பீசாச்சு, டைரக்டா உள்ள போய் மாட்டிக்கிறான். இவன் மாட்டின அடுத்த செகண்டே ஒத்த கண்ணோட ஒரு மிகப்பெரிய உருவம் அந்த இடத்துல வருது, அதை சைக்ளோப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஒரு ரெண்டு மூணு சைக்ளோப் அங்க வருது. சோ இவங்க எல்லாரும் அதுகிட்ட சமாளிக்க முடியாம திணறாங்க, என்னதான் இங்க ரெண்டு டெமிகாட் இருந்தாலும் அவங்களாலயும் அதுங்களுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியல, ரொம்ப ஒரு பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த சண்டையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பெர்சியஸ் இருந்தா இல்லையா, அவர் இந்த இடத்துல ஒரு சைக்ளோப்பை பிடிச்சு மேனேஜ் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இந்த சீக்வன்ஸ் பாக்கிறதுக்கு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ட்ரிபிளர் படத்துல என்டிஆர் இன்ட்ரோ கொடுக்கும்போது புலி கூட சண்டை போட வைப்பாங்க இல்லையா, அதுல எப்படி அவர் அந்த புலியை அடக்குவாரோ அதே மாதிரி சீக்வன்ஸா இது இருந்தது. மேபி இந்த படத்துல இருந்து, அதாவது இந்த சீன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி என்டிஆருக்கான இன்ட்ரோ சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, மேபி இருக்கலாம். சோ உங்களுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ இதுக்கு மேல அப்படியே கதையை கண்டினியூ பண்றேன். சோ இவர் எப்படியோ ஒரு சைக்ளோப் அந்த இடத்துல பிடிச்சது மட்டும் இல்லாம அதை ஓங்கி அடிச்சிருப்பாரு, அது மட்டும் இல்லாம அந்த சைக்ளோப்ப மிரட்டி மத்த சைக்ளோப்பையும் தான் கிட்ட வர வச்சிருப்பாரு. அப்பதான் வயசான ஒரு சைக்ளோப் பக்கத்துல வருது. அப்படி வரும்பொழுது பெர்சியஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரைடன்ட பார்த்த உடனே போசைடனே இது இவன் கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னா இவன் வர்த்தான ஆள் தான் அப்படின்னு சொல்லி தலை வணங்க. அது
அதுக்கப்புறம் தான் இவங்க எதுக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அந்த வயசான சைக்ளோப்பே அந்த ஃபாலன் ஒன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்களை அழைச்சிட்டு போகுது. சைக்ளோப்ஸோட உதவியோட இப்ப இவங்க எல்லாருமே ஃபாலன் ஒன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஃபாலன் ஒன்னா வேற யாரும் கிடையாது, இந்த மூணு கடவுள்கள் இருக்காங்க இல்லையா, ஜியூஸ், போசைடன், ஹேடிஸ், இவங்க மூணு பேரும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்களை உருவாக்குனவர். இந்த மூணு ஆயுதங்களையும் ஒண்ணு சேர்த்தோம் அப்படின்னா அது இன்னும் கூட பயங்கரமான சக்தியை வெளிப்படுத்தும். சோ அவர்கிட்டதான் அண்டர் வேர்ல்டுக்கு போகக்கூடிய வழி இருக்கு அப்படின்னு நம்பிதான் இவர்கிட்ட போசைடன் இவங்கள போக சொல்லியிருப்பாரு. சோ இப்ப இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க, அந்த ஆளையும் காமிப்பாங்க. ரொம்ப வயசான நிலைமையில தான் அவர் இருப்பாரு. அவர் இந்த இடத்துல பார்த்த உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவர் தான் அந்த ஆயுதங்களை உருவாக்குனவர் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த வயசானவர் இருந்தார் இல்லையா, அவருக்குமே வந்திருக்கிறது பெர்சியஸ் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா போசைடனோட பையனா அவருக்கு தெரியல. அஜினாரம், யோ என்ன தெரியலையா, நானும் ஒரு டெமிகாட் தான் அப்படின்னு சொல்ல, அட போப்பா நிறைய உதவாக்கிற டெமிகாட்ஸும் இருக்காங்க, அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் அவங்க கிட்ட மொக்க போட்டுட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது இந்த இடத்துக்குள்ள போகணும், அதுக்கான வழியை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பெர்சியஸ் கேட்க ஆரம்பிக்க, எனக்கு தெரியும் ஜியூஸ பிடிச்சிட்டாங்க, ஹேடிஸ் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான், போசைடன் இறந்து போயிட்டாரு, இப்ப நீங்க போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது, மொத்த உலகமும் அழியதான் போகுது, ஏற்கனவே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து என்னக்கு அவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு மாதிரி வெறுப்புல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பெர்சியஸால இவர்கிட்ட இதுக்கு மேல பேச முடியல. அப்பதான் அந்த ராணி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க மனுஷனா இருக்கிறதுனால கடவுள்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு உங்களுக்கு இருக்கலாம், ஆனா நம்ம மனுஷனா இருக்கிறது தான் நம்மளோட சிறப்பு அம்சமே. இப்ப நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த உலகத்தை காப்பாத்த முடியும், முடிஞ்சா அந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ள எப்படி போறது, ஜியூஸ் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத பத்தின விஷயங்களை எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவரு லைட்டா கன்வின்ஸ் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த ராணி பேசுறது இவரோட இறந்து போன ஒய்ஃப் பேசுற மாதிரியே இருக்கு, அதனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ள போறதுக்கான ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்டர் வேர்ல்டுக்குள்ள ஒரு சிறை இருக்கு, அங்கதான் எப்படி ஜியூஸ் அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கறது இவருக்கு தெரியும். இவர் தான் அதை உருவாக்குனது. அது மட்டும் இல்லாம அந்த வழியை இவர் உருவாக்குனதுக்கு காரணமே அங்கிருந்து திரும்ப வெளியில வர்றதுக்காக தான், அது வேற யாருக்கும் தெரியாது. அந்த வழி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாருக்கிட்டையும் சொன்னது மட்டும் இல்லாம இவரே கூட்டிட்டு போகவும் முற்படுறாரு. அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு போறாங்க, கட் பண்ணா அதுக்கு பேர்ல இந்த பக்கம் ஜியூஸோட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கப்படுது, அதனால அவரு ரொம்ப வயசான தோற்றத்துக்கு மாறிக்கிட்டே இருக்காரு. அவர் முன்னாடி இருக்கக்கூடிய தன்னோட தம்பியான ஹேடிஸ் கிட்ட, எதுக்காக இப்படி பண்ற, இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஹேடிஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன இந்த மாதிரி பேசி மயக்கிற வேலையை வச்சுக்காத, குரோனாஸ் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வெளியில வந்துருவான், அப்படி வந்துட்டான் அப்படின்னா அவன் என்ன கொன்னுடுவான், என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அவன் கிட்ட ஒரு டீல போட்டேன், உன்னோட சக்தியை அவனுக்கு ஒப்படைச்சான் அப்படின்னா என்னையும் சில கடவுள்களையும் இம்மோர்டாலிட்டியோடவே வாழ வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான், அதுக்காக தான் நான் இதை பண்றேன். மனுஷங்களாவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சோல் போறதுக்கு வேற ஒரு இடம் இருக்கு, ஆனா கடவுளை பொறுத்த அளவுக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, சோ அதனால நான் வாழணும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த இடத்துல சொல்ல, ஜியூஸ் இவனை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல கவலைப்படுறதா அப்படின்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சக்திகளும் முழுசா இந்த இடத்துல உறிஞ்சப்பட்டுகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குரோனாஸுக்கு சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பெர்சியஸ் அவருடைய ஆட்களும் அந்த மேப்பை பார்த்துக்கிட்டே அண்டர் வேர்ல்டுக்குள்ள போகக்கூடிய அந்த பாதை இருக்கக்கூடிய பக்கமா வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நடந்து வரும்போது அந்த மேப்பை எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தின ரகசியத்தை அந்த தாத்தா கூட வந்து அஜினோருக்கு சொல்லி கொடுத்துறாரு. இவங்களும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய பாதையை ஓபன் பண்ணா இவங்களால அண்டர் வேர்ல்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு தெரியுது. இவங்க அங்க வரும்போது கரெக்டா ஆரிஸ் இங்க வந்துடுறான். ஏன்னா இந்த குரூப்ல இருக்கக்கூடிய குயினோட அந்த பணிப்பெண் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா, எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டியிருப்பான், அதுவும் ஆரிஸ் கிட்ட வேண்டியிருப்பா. அதனால இவங்க இருக்கக்கூடிய இடம் அவனுக்கு தெரிஞ்சு தன்னோட திட்டத்தை இவங்க கெடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இங்க வந்து இவங்க கூடவே சண்டை போடுறான். பர்டிகுலரா பெர்சியஸ் கூட, என்ன விட நீ என்னடா நம்ம அப்பாவுக்கு வசதி அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட சண்டை போட ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அதுக்குள்ள இந்த தாத்தா அந்த கதவை ஓபன் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம நாமளே இவனை எதிர்கொள்ளலாம், இந்த பசங்க உள்ள போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரே டைரக்டா வந்து இந்த இடத்துல ஏரியஸ் கூட சண்டை போறாரு. அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு டைரக்டா அந்த கதவு வழியா உள்ள போயிடுறாங்க. அந்த கதவு மூடிக்குது, ஆனா இந்த தாத்தாவை ஆரிஸ் இந்த இடத்துல கொண்டுறான். பெர்சியஸ் அந்த ராணி அப்புறம் கூடவே அஜினார் இவங்க மூணு பேர் தான் உள்ள வந்திருப்பாங்க. இவங்க மூணு பேரும் மேற்கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த மேப்பை எப்படி பாக்கிறது அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா அஜினோருக்கு தெரிஞ்சிருக்கும். அவனும் வழி காட்டான் அப்படிங்கிற மாதிரி முன்னேறி போக இவங்க எல்லாருமே அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்க வாழ்க்கையில ரொம்ப கொடூரமா நடந்த விஷயங்கள் இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. இவங்க எதை நினைச்சு ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. பெர்சியஸ்க்கு அவனோட பையன் சாகுற மாதிரி எல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த இடமே அந்த மாதிரி ஒரு மாயாஜால உலகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி கனவு மாதிரி வந்துட்டு வந்துட்டு போக அது எல்லாத்தையும் மீறி இவங்க அந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ள கடந்து வந்துடுறாங்க. அந்த மைய பகுதிக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஜியூஸோட சக்திகள் முழுசா உறிஞ்சப்பட்டுகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவர்கிட்ட சக்தியே. கடைசியா இந்த இடத்துல அவர் தன்னோட தம்பியை கூப்பிட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை இந்த இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்க கூடாது, அதுதான் நான் பண்ண தப்பு, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஓபனா கேட்க, எதுக்காக நீ மன்னிப்பு கேட்கற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா இப்ப நீ பண்ணக்கூடிய தப்ப நான் கண்டிப்பா மன்னிச்சிருவேன், அதனால நீயே என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஓபனா வாய் விட்டு பேசுறாரு. ஹேடிஸே இந்த இடத்துல கொஞ்சம் உருகிடுறான். இவரும் இந்த இடத்துல என்ன விட்டுறேன், நான் வேணா வெளியில போய் இவனை அழிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹேடிஸ் இவனை விடுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராரு. அதுக்குள்ள ஆரிஸ் இங்க வந்தது மட்டும் இல்லாம ஹேடிஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நீ இந்த மாதிரி
மாதிரி கட்சி மாறுவா அப்படின்னு எனக்கு தெரியும்டா. என்னுடைய அப்பாவையும் உயிரோட விட மாட்டேன், உன்னையும் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க, குரோனாஸை இப்ப முழு சக்தியோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கிறான். ஒரு மிகப்பெரிய உருவம் எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு வெளியில வர ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் ஹாரிஸும் ஹேடிஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, தன்னுடைய அப்பாவை காப்பாத்தான் அப்படிங்கிற மாதிரி பேர்சியஸ் இந்த பக்கம் வராரு. சோ ஒரு மிகப்பெரிய கலவரமே உள்ள ஏற்படுது. ஜியூஸை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து விடுவிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அந்த பாறைகளை உடைக்க முடியல. அந்த ட்ரைடன்ட் இருந்தது இல்லையா போசைடனோடது, அதை வச்சுதான் உடைக்கிறாரு, ஆனா இவரால் முடியல. ஜியூஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட சக்தி என்ன அப்படின்னு உனக்கு தெரியல, அதை முழுசா நம்பி உடைக்கப்பாரு அப்படின்னு சொல்ல, இவரும் அதுக்கேத்த மாதிரி அந்த சக்தியை முழுசா நம்பி அதை உடைக்கிறாரு. ஜியூஸ் விடுவிக்கவும் படுறாரு. சோ இப்ப எப்படி இவங்க இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஹேடிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹாரிஸ் என்ன பண்றான் அப்படின்னா, ஹேடிஸோட அந்த ட்ரைடன்ட் எடுத்து அதை ஜியூஸ் மேல ஏவி விட, ஜியூஸோட உடம்புல அந்த ட்ரைடன்ட் ஃபுல்லாவே சொருகப்படுது. ஆனா ஜியூஸ் அந்த ட்ரைடன்ட் எடுத்து தன்னோட பையன்கிட்ட கொடுக்குறாரு, இந்த ரெண்டு ட்ரைடன்ட்டையும் ஒன்னா சேரு, அது மூலியமா நாம இங்க இருந்து வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கேத்த மாதிரி அந்த ரெண்டு ட்ரைடன்ட்டையும் ஒன்னா வைக்கிறாங்க. அடுத்த செகண்டே இவங்க எல்லாருமே வெளியில வந்துறாங்க. பர்டிகுலரா ஜியூஸ், அந்த ராணி, அஜினோ, பெர்சியஸ் இவங்க நாலு பேருமே வெளியில வந்துறாங்க, அதுவும் போர்க்களத்துக்கு. இந்த போர்க்களத்துலதான் இப்போ அந்த டீமன்ஸுக்கும், அண்டர் வேர்ல்டுல இருந்து வெளியில வரக்கூடிய டீமன்ஸுக்கும் அந்த ராணியோட வீரர்களுக்கும் இடையில சண்டை நடக்க போகுது. கரெக்டா இவங்க அங்க வந்துடுறாங்க, கடவுளே இறங்கி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜியூஸ் கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு வந்துட்டாரு, அவரை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. போர்சியஸ் கிட்ட அவர் அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்போ உங்ககிட்ட ரெண்டு ட்ரைடன்ட் இருக்கு, மூணாவது ட்ரைடன்ட்டை நீ ஒன்னா சேர்த்துட்ட அப்படின்னா இதை வச்சு மட்டும்தான் உங்களால அவனை அழிக்க முடியும். குரோனாஸை நீங்க அழிக்கல அப்படின்னா இந்த உலகமே முழுசா அழிஞ்சிடும். சோ எப்படியாவது இதை நீ எனக்காக பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை போர்சியஸ் கிட்ட ஒப்படைக்க, அந்த ராணி என்ன சொல்றா அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு, ஆனா ஹாரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தண்டர் போல்ட் கிடைச்சா மட்டும்தான் இதை நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாம போர்சியஸ் இப்போ ஹாரிஸ் கூட சண்டைக்காக போறாரு. ஆனா இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஹாரிஸ் என்ன பண்றான் அப்படின்னா, போர்சியஸோட பையனை கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. போர்சியஸோட வீக்னஸ் அவன் பையன் தான் அப்படிங்கறது இவருக்கு தெரியும். அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போர்சியஸோட பையன் முன்னாடியே போர்சியஸ கொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஹாரிஸோட எண்ணமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு நடுவில் அண்டர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸும் வெளியில வர ஆரம்பிக்குது. குரோனாஸும் முழுசாவே விடுவிக்கப்பட்டுட்டாரு. சோ படை வீரர்களும் இந்த இடத்துல சண்டைக்காக முற்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய படை வீரர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹேடிஸும் எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பாரு, தன்னோட அண்ணனை பார்த்தது மட்டும் இல்லாம அவருக்கு தன்னுடைய வயசுல பாதியை கொடுத்திருப்பாரு. சோ அது மூலியமா ஜியூஸ் இந்த இடத்துல கொஞ்சம் குணமாயி எந்திரிச்சு உக்காந்துருப்பாரு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, நாமளே டைரக்டா சண்டைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிட்டதான் இப்ப சக்தி இல்லையே, ட்ரைடன்ட் இல்லையே அப்படின்னு சொல்ல, அந்த ஆயுதம் வரதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு சக்தி இருந்தது இல்லையா, அதை வச்சு இப்ப சண்டை போடலாம் அப்படிதானே நம்ம நம்ம அப்பாவை முதல்ல எதிர்த்தோம், இப்பயும் அதே மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து பழைய மாதிரியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்களும் டைரக்டா சண்டைக்கு ஏறங்க, ஒரு பயங்கரமான பேட்டில் தொடங்குது. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் உண்மையிலேயே நல்லா அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் அந்த பக்கம் நம்ம பெர்சியஸ் ஒரு வழியா ஹாரிஸ ஜெயிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தண்டர் போல்ட்ட புடுங்கிருப்பாரு. முதல்ல தோக்குற மாதிரி தான் இருந்திருக்கும், ஆனா கடைசியில அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த ட்ரைடன்ட் புடுங்கிட்டு அந்த மூணு ட்ரைடன்ட்டையும் ஒன்னா இணைச்சு அந்த மகத்தான ஆயுதத்தை உருவாக்கி இருப்பாரு. சோ இந்த இடத்துல தன்னோட பையன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும்படி சொல்லிட்டு டைரக்டா இவர் இப்ப குரோனாஸ் அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட அந்த ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறது வெளியில இருக்க எல்லாருக்குமே தெரியுது, ஏன்னா இவர் அந்த குதிரையில தான் பறந்து போய்கிட்டு இருக்காரு. எதிர்க்க குரோனாஸ் இவர் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வர, குரோனாஸ் உடம்புக்குள்ளேயே புகுந்தது மட்டும் இல்லாம டைரக்டா அந்த ஆயுதத்தை குரோனாஸோட தலையிலேயே ஏவ, அது மூலயமா குரோனாஸ் இந்த இடத்துல முழுசாவே அழிக்கப்படுறாரு. குரோனாஸ் அழியிற விஷயம் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே இந்த போர் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சு ஒரே சமயமா ஆர்ப்பரிக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஒரு வழியா இந்த போருடைய முடிவுல பெர்சியஸ் ஜெயிச்சுட்டாரு. கடைசியா இவர் தன்னுடைய அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, இதுக்கு மேல கடவுள்கள் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு மேல எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், நீ தான் நல்லபடியா வழி நடத்தி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த இடத்துல ஜியூஸும் மறைஞ்சு போயிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த சக்தி ஃபுல்லாவே இந்த போர்ல போயிருக்கும், அதனால ஃபுல்லாவே இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதை பெர்சியஸாலேயே இந்த இடத்துல தாங்க முடியாது. அதே மாதிரி ஹேடிஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த ட்ரைடன்ட் இல்லாம என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நானும் அப்படியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் கிளம்பி போக, இந்த போர் முழுசாவே இந்த இடத்துல முடிவுக்கு வந்திருக்கு. போர்ல அடிபட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அஜினோருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராவல்லயே நம்ம பெர்சியஸ்க்கு அந்த ராணி மேல காதல் ஏற்பட்டிருக்கும். சோ இந்த இடத்துல பெர்சியஸ் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அஜினோர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதான்டா டைம் போய் அவகிட்ட பேசுற அப்படின்னு சொல்ல, அந்த ராணி கூட பெர்சியஸோட பையன் பேசிக்கிட்டு இருப்பான். சோ அதனால அஜினோர் என்ன பண்றா அப்படின்னா, அந்த பையனை கூப்பிட்டு ஏதாவது விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காரு. சோ இப்ப அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது இவரு டைரக்டா போறாரு, அவகிட்ட எப்படி காதல சொல்றது அப்படின்னு தெரியல, டைரக்டா புடிச்சு கிஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணுக்குமே இதுல விருப்பம் தான் போல, ஒரு மாதிரி சிரிச்சு
முடிச்சுக்கிட்டே இதை ஒத்துக்கிறா. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. கடைசியா ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. பெர்சியஸ் இருந்தார் இல்லையா, அவரு தன்னோட பையன்கிட்ட அந்த கத்தியை கொடுத்திருப்பாரு. எனக்கு அப்புறம் இதை நீ தான் எல்லாத்தையும் வழி நடத்தி எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை பாஸ் பண்ணிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தோட பிளஸ் பாயிண்டே இதனோட ஃபைட் சீக்வன்ஸ் தான், உண்மையில நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி கிரேக்க மித்தாலஜியை தழுவி ஏதாவது படம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த படத்துல ஒரு சீன் அப்படியே ட்ரிபிள் ஆர்ல வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பாகுபலி படத்துல வர நிறைய சீக்வன்ஸ் வேற ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அது எந்த படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரே ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன், அதுவும் கிரேக்க மித்தாலஜியை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த படத்துல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் பாகுபலி படத்துலயும் இருக்கும். அது எந்த படம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பாபாய், தேங்க்யூ கைஸ். கிரேக்க மித்தாலஜியை தழுவி எடுக்கப்பட்ட ஹெர்குலிஸ் அப்படிங்கிற படத்துடைய முழு கதை என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்கள் கேக்குது. அது என்ன அப்படின்னா கிரேக்க கடவுள்களுடைய தலைவனா இருக்கக்கூடிய ஜியூஸுக்கு பூமியில இருக்கக்கூடிய ஒரு மோர்டல் பொம்பளை கூட உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் ஜியூஸுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு அந்த அம்மா வந்து ஹெர்குலிஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு வளர்க்க, ஜியூஸோட மனைவி இருப்பாங்க இல்லையா கடவுள் ஹேரா, அவங்களுக்கு இந்த மோர்டல் குழந்தை பூமியில பிறந்ததுனால தனக்கு அது அவமானமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சின்ன வயசா இருக்கும் போதே அந்த குழந்தையை கொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த குழந்தைய அவங்களால கொல்ல முடியல. ஏன்னா ஜீவ்ஸோட சக்திகள் அந்த குழந்தைக்கு இருக்கு, அதாவது ஹெர்குலிஸ்க்கும் இருக்கு. அதனால இவங்க அந்த இடத்துல அந்த குழந்தையை கொல்ல முடியாம தவிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹெர்குலிஸ் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறாங்க. அதாவது 12 முக்கியமான சவால்களை ஹெர்குலிஸ் எதிர்கொண்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவரை நாங்க நிம்மதியா வாழ விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஹெரா சொல்ல, ஹெர்குலிஸ் அந்த சவால்களை எடுத்துக்கிட்டு 12 ஆக்ரோஷமான மிருகங்களை தன்னந்தலையால நின்னு சமாளிக்கிறாரு. நிறைய தலைகள் உள்ள டிராகன் கூட சண்டை போறாரு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஜெய்சாண்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பண்ணி கூடவும் போரிடுறாரு. இது மாதிரி எக்கச்சக்க மிருகங்கள் கூட இவர் போரிட்டு தன்னுடைய வர்த்தினஸ் அங்க நிலைநாட்டினதுனால இவர் இப்போ ஒரு லெஜெண்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இந்த இடத்துல காமிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் தான் கடவுளுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல, கட் பண்ணா இந்த கதை எல்லாத்தையும் ஒருத்தன் சில மர்சனரிஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுவும் இவனை கட்டி வச்சு உதச்சுக்கிட்டு இருக்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ வேணா அந்த கதையை சொல்றா, எங்களால அதெல்லாம் நம்ப முடியாது, இப்ப நீ சாக போற, உன்னால முடிஞ்சது அப்படின்னா உன்னுடைய அந்த பாதுகாவலாம் அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த ஹெர்குலிஸை கூப்பிட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த மர்சனரிஸ் எல்லாம் இவனை போட்டு உண்டுலனாக்க, கரெக்டா அதுக்கேத்த மாதிரி தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா சிங்கத்தோட உருவம் மாதிரி ஒண்ணு தெரியுது. அப்படியே க்ளோஸ் அப்ல வர வர அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அது நம்ம ஹீரோ ஹெர்குலிஸ் அப்படின்ட்டு. இவரை பத்தி தான் இவ்வளவு நேரம் இவன் கதை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். சோ அவனே இங்க வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, எப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜா நீங்க அவரோட இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களை காலி பண்ண சொல்லியிருக்காரு, நீங்களே கிளம்பிட்டீங்க அப்படின்னா உயிர் சேதம் எதுவும் ஆகாது, என்ன முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்க, தம்பி நீ ஒரு ஆள் தான் இருக்க, நாங்க இங்க 40 பேர் இருக்கோம், உன்னால எங்களை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மர்சனரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேச, அப்படியா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்குலிஸ் ஒத்தைக்கு ஒத்த மோத ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் இந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதுல ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஒரு மந்திரவாதி இருக்கா, அது மட்டும் இல்லாம ஒரு அமேசானியன் வாரியர் இருக்கா, அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸ் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனா இருக்கான், அவனுக்கு பேச்செல்லாம் வராது, மொரடா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஒருத்தா இருக்கான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் ஹெர்குலிஸ் பத்தின கதை ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவன் வேற யாரும் கிடையாது ஹெர்குலிஸோட கசின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பையனுக்கு ஹெர்குலிஸ் வந்து ஒரு அங்கிள். அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸ் பத்தின கதைகளை சொல்லி எதிரிகளை பயன்படுத்துறதுதான் அவனுடைய வேலையாவே இருக்கும். அவனை இந்த இடத்துல கழுவி வச்சிருப்பாங்க, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல ஹெர்குலிஸ் வந்ததுனால அவன் தப்பிக்கிறான். ஹெர்குலிஸ் அவரோட டீம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மர்சனரிஸ் அடிச்சு துரத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்பா இங்க இருந்து ஆட்கள் அடிச்சு துரத்திட்டோம், நமக்கு நிறைய ரிவார்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இவங்க அந்த இடத்துல ஜாலியா செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மந்திரவாதி இருந்தா இல்லையா, அவனுக்கு அப்பப்ப ஃபியூச்சர்ஸ் பத்தின சில விஷயங்கள் தெரியும். அதனால அவன் இந்த இடத்துல அப்படியே போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். என்ன அப்படின்னா சிங்கத்துக்கும் காகத்துக்கும் எப்பயுமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல, எப்பா வாயா போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிளம்பி போக, கட் பண்ணா மறுநாள் இவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹெர்குலிஸ் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. அப்பதான் இவர் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவனோட பேர் அட்டலோகஸ் அப்படின்னு நினைக்கிறேன், பேர் எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், எப்பா எனக்கு இதுக்கு மேல சண்டை போறதுல எல்லாம் பெருசா விருப்பம் இல்ல, நான் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு ஊருக்கு ஒதுக்கு போறோமா, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் கலாய்க்கிறான், டேய் உனக்கு நிறைய பவர் இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் பண்ற, அது மட்டும் இல்லாம நீ நம்ம குரூப்ல இருக்கிறதுனால தான் டைரிஸோட முரட்டுத்தனம் கொஞ்சம் அமைதியா இருக்கு, நீ போயிட்டு அப்படின்னா அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அவனை கூட்டிட்டு போயிடுறேன், நீங்க எல்லாம் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டா இவங்க இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாருக்குள்ள டக்குன்னு ஒரு லேடி வர, கூடவே நிறைய பாதுகாவலர்களும் வராங்க. அந்த லேடி இங்க வந்த உடனே ஹெர்குலிஸ் கூட ஒரு லேடி இருப்பா, அவளுடைய பேர் வந்து அட்லானா அமேசான் வாரியர், அவர் குறுக்க பூந்து நீ யார் எதுக்கு இங்க வந்து அப்படின்னு தடுக்க, ஹெர்குலிஸ்
ஹெர்குலிஸ் பரவாயில்ல அவளை விடு அப்படின்னு சொல்ல அவளும் இந்த இடத்துல வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அவளுடைய பேரு அர்ஜுனியா, அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரேஸ் அப்படிங்கிற நாட்டுடைய ராஜாவோட பொண்ணு இவ. இவ இந்த இடத்துல வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான், அது வேற ஒண்ணும் கிடையாது. இவளோட நாட்டுக்குள்ள ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டிருக்கும். ரேசஸ் அப்படிங்கிற ஒருத்தன் இவனுடைய அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், அதனால இவங்களுடைய படை வீரர்கள் நிறைய பேர் அழிஞ்சிருப்பாங்க. நாட்டுல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அது மட்டும் இல்லாம வேற தொழில் செய்யறவங்கள தான் இப்ப இவங்க போர் வீரர்களா மாத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த சிவில் வார்ல தங்களோட நாடு ஜெயிக்கணும் அப்படின்னா ஹெர்குலிஸோட சப்போர்ட் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவரை பத்தி கேட்கறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. ஆனா ஹெர்குலிஸ் கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு ஹெர்குலிஸ் எல்லாம் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டான், வேணும்னா காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் உடனே நீங்க மட்டும் எங்க சார்பா சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எடைக்கு நிகரான கோல்டை என்னுடைய அப்பா உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் எப்பா ஹெர்குலிஸ் தான் நிறைய சாப்பிட்டுக்கோ, வெயிட் அதிகமாச்சுன்னா நிறைய கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹெர்குலிஸும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒத்துக்கிறான். ஆனா இப்பதான் இந்த டீம்ல இருந்த எல்லாரும் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, அது என்ன அப்படின்னா இப்ப வந்தாலே அர்ஜுனியா அவளுடைய படை வீரர்கள் கையில இருக்கக்கூடிய கேடயத்துல காகத்துடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும், அது அவங்களோட சின்ன மாதிரி இருக்கும். இந்த சைடு ஹெர்குலிஸோட அந்த கிளாக் வந்து பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கும், சிங்கமும் காகமும் ஒன்னா சேர்ந்து செயல்படாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி சொன்னார் இல்லையா, அது ஏன் அப்படிங்கிறது இப்பதான் எல்லாருக்கும் புரியும். அதனால போலாமா வேணாமா அப்படின்னு சந்தேகத்துல இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா போலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்குலிஸ் சொல்ல எல்லாருமே புறப்பட்டு ட்ரேஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு போறாங்க. சோ இவங்க எல்லாருமே புறப்பட்டு இப்ப அந்த நாட்டுக்குள்ள வராங்க. அங்க இவங்களை ரிசீவ் பண்றதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நாட்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்கு. அது ஹெரா அப்படிங்கிற ஜியூஸோட வைஃப் ஆன அந்த கடவுளுடைய சிலை. அதை உருவாக்குறதுக்கு 1000 பேர் 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்களாம். அது எல்லாத்தையும் இவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எர்ஜினியா உள்ள வந்த உடனே அவங்க படைத்தளபதி வந்து நீங்க பாதுகாப்பா வந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாங்க போய் அரசரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு போக முயற்சிக்க அப்பதான் அந்த இடத்துல எர்ஜினியாவோட பையன் ஓடி வரான். சோ அவங்க பையன் வந்த உடனே ஹெர்குலிஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான், ஏன்னா ஹெர்குலிஸை பத்தின கதைகள் அவன் கேள்விப்பட்டிருக்கான் போல. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட பேச வர அவரும் ரொம்ப கனிவா தான் பேசுறாரு. உடனே இந்த இடத்துல அவங்க அம்மா என்ன பண்றா அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது வா, அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் சண்டை போடுறவங்க அப்படின்னு சொல்லி நாசுக்கா பேசி தன்னோட பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹெர்குலிஸும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே மேற்கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்க அப்பதான் அந்த படைத்தளபதி வாங்க ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ராயல் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஹெர்குலிஸும் இந்த இடத்துல ஆமா ஒரு சில முறை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி ஏத்தன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் ஹெர்குலிஸ் வளர்ந்துருப்பாரு, அந்த நாட்டில்தான் ஒரு போர் வீரரா இருந்திருப்பாரு. கரெக்டா இப்ப அவர் தன்னோட டீமோட ஒரு மிருகத்தை கொண்டு அந்த நாட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரவாயில்லப்பா இந்த மிருகம் நம்மளோட நாட்டுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்து அதை அழிச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த ராஜாக்கு ஹெர்குலிஸ் தன்னோட நாட்டுக்கு இந்த மாதிரி ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த மிருகத்தை இவன் கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அதனால உடனே வா நம்மளுடைய மக்களுக்கு நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அது மட்டும் இல்லாம உன்னதான் அவங்க எல்லாம் பாதுகாவலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏத்தன் மக்கள் கிட்ட இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு போக மக்கள் எல்லாருமே அரசர் வரப்ப எவ்வளவு கத்துனாங்களோ அதை விட ஒரு பங்கு அதிகமா ஹெர்குலிஸ் இந்த இடத்துல வரப்ப கத்துறாங்க. ஒரு மாதிரி ஆர் பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெர்குலிஸோட சத்தம் தான் அந்த இடம் ஃபுல்லாவே கேக்குது. உடனே அந்த ராஜாவும் உன்னை எல்லாருமே கடவுளாவே பாக்குறாங்கடா, அதனால நீ உண்மையிலேயே ஒரு தலை சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி பாராட்ட. இவன் உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா வாழணும், எனக்கு ஒரு மனைவி இருக்கா ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பின்னாடி பார்த்தா ஹெர்குலிஸோட ஃபேமிலி நிக்குது. இவரும் ரொம்ப ஹாப்பியா இந்த புகழ்கள்லாம் மயங்காம தன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப ரியல் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த ட்ரேஸோட அரசரை இப்பதான் நம்ம ஹெர்குலிஸ் மீட் பண்றாரு, அவருடைய டீமே அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அத ராஜா உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த லேடியை பார்த்து அதாவது அட்லானாவை பார்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய காரியம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல இவங்க டக்குன்னு தன்னுடைய அம்பு எடுத்து அதாவது ஒரே முறை 2 அம்பு அந்த இடத்துல விட அது கரெக்டா பாயிண்ட்ல போய் அடிக்குது, அதாவது 2 போர் வீரர்களுடைய ஹெல்மெட்ல போய் அடிக்க. உடனே அந்த ராஜா தான் சொன்னது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பின்னாடி வாங்கிக்கிறாரு. உடனே எல்லாருக்கும் அந்த இடத்துல விருந்து கொடுக்கப்படுது. அந்த விருந்துல தான் அந்த ராஜா எதுக்காக இவங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாட்டுக்குள்ளவே ஒரு சிவில் வார் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம ரீசஸ் அப்படிங்கிறவன் எங்க கிட்ட தான் இருந்தான், ஆனா உடனே அவன் எங்களுக்கு எதிராக மாறிட்டான், அவன் எங்களால் அழிக்க முடியல, நிறைய மக்களை அவன் கொண்டுட்டான், இப்ப எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நாட்டுக்குள்ள சாதாரண வேலை செய்யறவங்க தான், அவங்கள நாங்க போர் வீரர்கள்லாம் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், சோ நீ தான் எப்படியாவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை இந்த போர்ல ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் சொல்ல ஹெர்குலிஸும் சரி ஓகே பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போர்ல சண்டை போட்டு இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை கொடுத்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கமா பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் இவர்கிட்ட காமிச்சிருப்பாங்க. சோ இவர் எல்லாத்தையும் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்கக்கூடிய எர்ஜினியா கிட்டையும் பேசுறாரு, அவங்களும் தன்னுடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வந்திருக்கு, அதனால உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு அங்க இருந்து போக ஹெர்குலிஸ் இவங்க எல்லாம் நல்லவங்க தான், அதனால நாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராரு. அதே மாதிரி இவரோட டீமும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதுக்கு
நடுவுலயே இவர் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சா இவருடைய எடையை விட டபுள் மடங்கு தங்கத்தை கொடுக்கறதுக்காகவும் டீல் போட்டிருப்பாரு. அதை கேட்ட உடனே இவனோட ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப சந்தோஷமாயிடறான். கட் பண்ணா மறுநாள் அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களை கூப்பிட்டு இவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் ட்ரைனிங்க ஷீல்ட் எப்படி மேக் பண்றது அப்படின்னு கொடுக்குறாங்க. போர் வீரர்கள் எல்லாமே ஆணி அடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நிக்கணும். நீங்க ஷீல்ட் அமைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தாண்டி ஒரு ஆள் கூட உள்ள போக கூடாது, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான அந்த பிராக்டிஸ கொடுக்க ஆரம்பிக்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அதுல தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இப்பதான் இவங்க நாட்டோட உளவாளி என்ன சொல்றான் அப்படின்னா, ரீசன்ஸோட ஆட்கள் நம்மளோட கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை அழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க, அங்கதான் அவங்க அடுத்து வரப்போறாங்க, உடனடியா நாம அவங்க போல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிடுவாங்க, இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ராஜாவும் உடனே அவசரப்பட்டு சரி வாங்க நம்ம உடனடியா புறப்படலாம் அப்படின்னு சொல்ல, ஹெர்குலிஸ் அந்த இடத்துக்கு வராரு. நாம இப்ப போனோம் அப்படின்னா உங்களுடைய வீரர்கள் இன்னும் தயாராகல, அதனால நம்ம சைடு தான் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கிராமத்துக்கு நம்ம போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் டைரக்டா நம்மளுடைய ஊருக்குள்ளவே வந்துருவாங்க, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அப்பாவீங்க, அவங்கள நம்ம காப்பாத்தியே ஆகணும், அதனால நம்ம உடனடியா போகணும் அப்படின்னு சொல்ல, இவரும் சரி ஓகே வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு புறப்படுறாங்க. ஹெர்குலிஸ் உடைய அந்த கசின் இருந்தா இல்லையா, அவனுக்கும் போர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆனா ஹெர்குலிஸ் அதுக்கு அனுமதிக்கல, நீ எப்பயுமே ராஜா கூட தான் இருக்கணும், பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லி அவரு கூடவே போட்டுட்டு இவர் பாட்டுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே அந்த கிராமத்து பக்கமா நெருங்கிட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகிறப்பதான் இவங்களுக்கு தெரியுது, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய பேருடைய டெட் பாடிஸ் கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்கு, ஆனா சில பேருடைய டெட் பாடிஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதனால அவங்க இப்பதான் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக, அங்க இப்ப இறந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை உடனே இவங்க தூக்கி பாக்குறாங்க. தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா அந்த கிராமத்து மக்கள்ல சில பேர் இறக்கல, இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாருமே இந்த ராஜாவுடைய ஆட்களை அட்டாக் பண்ண வர ஹெர்குலிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல அங்க இருக்க சில பேர் அடிச்சு போட்டுட்டு ராஜா கிட்டே சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக உங்க நாட்டு மக்கள் உங்களையும் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு கேட்க, இல்ல இந்த ரீசஸ்க்கு சில மாயாவிகளும் துணையா இருக்காங்க, அது மூலியமா நிறைய பேரோட மனசை குழப்பி அவங்களுக்கு எதிராக சண்டை போட வைப்பான், அந்த மாதிரி தான் இது எல்லாமே நடந்திருக்கு, நீ தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளவே அங்க இவ்வளவு நேரம் பதுங்கி இருந்த அந்த ரீசஸோட ஆட்கள் எந்திரிச்சாங்க, எல்லாருமே இந்த கிராமத்து மக்கள் தான். சோ இவங்க எல்லாருமே ஆக்ரோஷமா நிக்க ராஜாவும் அவருடைய ஆட்களும் இந்த இடத்துல பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனா ஹெர்குலிஸ் உடனே பழைய மாதிரியே நீங்க ஷீல்டு அமைங்க அப்படின்னு சொல்லி ராஜாவை மட்டும் மையத்துல நிப்பாடிட்டு ஒரு ஷீல்டு அமைச்சிடறாரு. சோ இந்த இடத்துல செவ்வக வடிவத்துல எல்லாருமே ஷீல்டா நிக்கிறாங்க, ராஜா மத்தியில நிக்கிறாரு. ஆனா அந்த காட்டுவாசிங்க இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வர ஹெர்குலிஸ் தன்னந்தனியால அவங்கள சமாளிக்கலாம் அப்படின்னு போறாரு. இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல உதவிக்காக களத்துல இறங்குறாங்க. ஒரு பயங்கரமான மேசிவான ஃபைட் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெர்குலிஸும் அவரோட டீமும் இந்த இடத்துல தனியா நின்று இந்த மொத்த படையுமே எதிர்க்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால மட்டும் எவ்வளவு தூரம் சண்டை போட முடியும், அதனால அந்த மக்கள் எல்லாருமே இந்த ஷீல்ட உடைச்சுக்கிட்டு ராஜாவே அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போக, ஹெர்குலிஸ்க்கு இப்ப வேற வழி தெரியல, கொண்டு வாங்கடா அந்த சேரியட் அப்படின்னு சொல்லி ரெண்டு சேரியட்ல ஏறிக்கிட்டு இவர் அந்த ரவுண்ட் அப்படியே சுத்தி சுத்தி வராரு. அதுலயும் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கு, அது மூலயமா அந்த ஷீல்ட சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையும் அடிச்சது மட்டும் இல்லாம இவங்களை எதிர்க்க வந்த அந்த மக்களை விரட்டி அடிக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா இவங்களோட வந்த சில மக்களும் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு, அதனால இவங்க கொஞ்சம் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அந்த ராஜாவும் அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார ஹெர்குலிஸ் பக்கத்துல போய் பேசுறாரு, இப்ப இங்க நடந்த இந்த அட்டாக்கு அந்த ரீசன்ஸ் மட்டும் காரணம் கிடையாது, உங்களோட அவசர புத்தியும் காரணம், உங்களுடைய வீரர்கள் இதுக்கு மேல தயாரானா மட்டும்தான் நான் போருக்கு கூட்டிட்டு போவேன், அது வரைக்கும் அவங்களுக்கு பிராக்டிஸ் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, இந்த ராஜாவும் வேற வழி இல்லாம இதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. கரெக்டா இந்த டைம்ல தான் இந்த ராஜாவோட பொண்ணு இருந்தா இல்லையா அர்ஜினியா, அவ உள்ள வர இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்கள் இறந்து போயிருப்பாங்க, அதனால இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதை இவர் பார்த்திருப்பாரு. அந்த மாதிரி டைம்ல தான் இவங்களோட பையனுக்கு தன்னுடைய அந்த சிங்க நகத்தை பரிசாவும் கொடுத்திருப்பாரு. சோ இப்ப இவங்க திரும்பவும் இந்த போர்க்காலத்துக்கு வராங்க, இங்க அடிப்படுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஹெர்குலிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஹெர்குலிஸ பார்த்து கேட்க, ஹெர்குலிஸ்க்கு டக்குன்னு இந்த இடத்துல ஏதோ ஞாபகம் வருது. இதுக்கு மேல நீங்க எனக்கு எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல, எர்ஜினியாக்கு இந்த இடத்துல டக்குன்னு கோவம் வந்தது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கட் பண்ணா இந்த இடத்துல அன்னைக்கு ராத்திரி ஹெர்குலிஸ் அந்த போர்க்களத்திலே தூங்குறாரு. தூங்கும்போது டக்குன்னு அவருக்கு விழிப்பு வருது, அது மட்டும் இல்லாம சில விஷனம் வருது. அவருடைய மனைவியும் குழந்தையும் கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவரோட கையில ரத்தம் இருந்திருக்கு. சோ தான் தான் தன்னுடைய மனைவி குழந்தைகளை கொண்டதா இவருக்கே ஒரு விஷன் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு, அதனால இந்த இடத்துல டக்குன்னு முழிப்பு வந்து எந்திரிக்கிறாரு. காட்டுக்குள்ள தன்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண பொறுமையா காட்டுக்குள்ள போனா அந்த இடத்துல மூணு தலை உள்ள ஒரு ஓனா இருக்கு, அது அங்க இருக்கக்கூடிய இவருடைய மனைவியையும் குழந்தையும் கொன்ன மாதிரி ஒரு காட்சி இவருக்கு தெரிய வர, இவர் ஒரு மாதிரி விரக்தியில நிக்க, நல்ல வேலையா அந்த இடத்துல டைடிஸ் வந்ததுனால உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு பழைய மாதிரி கனவு வந்திருக்கு வா அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போக, இவரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கே வராரு. இவருக்கு இந்த மாதிரி அடிக்கடி கனவு வருது, அது இவர் அடிக்கடி
டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் அந்த மந்திர வரிக்கு தெரியுது. டே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அது மட்டும் இல்லாம உன்னுடைய அந்த 12 சவால்கள்ல இன்னும் ஒன்னு மீதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அது உனக்கு அடிக்கடி வரக்கூடிய இந்த கனவா கூட இருக்கலாம், அதை நீ எப்படி பீட் பண்ணி வர அப்படிங்கறதுலதான் உன்னுடைய வெற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கல சரி அப்படிங்கிற மாதிரி அடுத்த வேலையை பார்க்க போறான். அதுக்கு நடுவிலேயே இவன் இதுக்கு முன்னாடி நிறைய மிருகங்களை கொண்டு இருப்பா இல்லையா, அந்த மிருகங்களுடைய தோல்ல உருவாக்கப்பட்ட நிறைய போர்க்கருவிகளை இப்ப இருக்கக்கூடிய இந்த போர் வீரர்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அது மூலயமா அவங்களுக்கு பிராக்டிஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடவுளே தான் கூட சேர்ந்து சண்டை போறாரு அப்படின்னா நாமளும் எந்த அளவுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்துல போருக்கு தயாராகிறாங்க, எல்லாருமே நல்லா ட்ரெயின் ஆகிறாங்க. கரெக்டா இப்பதான் இந்த உளவாளி திரும்பவும் வந்து இன்னொரு தகவலை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏற்கனவே நான் தப்பான தகவல் கொடுத்து உங்களை ஒரு ட்ராப்ல மாட்ட வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இந்த முறை நான் சொல்றது உண்மைதான். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுக்கு அவன் வந்துகிட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அவன் கூட போர் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் கூட சென்டார்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சென்டார்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, குதிரை மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நிறைய பேர் ரீஸ் கூட இருக்கிறதுனால நீங்க அவங்க கூட சண்டை போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, ஹெர்குலிஸ் இதெல்லாம் நம்பல. சரி ஓகே, இப்ப நம்ம போறது ஆபத்தா தான் இருக்கும், ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த போர்க்களத்தை நோக்கி போறாங்க. அதாவது ரீஸ் இப்ப வந்துகிட்டு இருக்க இடத்தை நோக்கி இவங்க எல்லாரும் போக, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களே எதிர்பார்க்காத விதமா மலையோட உச்சில அந்த உளவாளி சொன்ன மாதிரி அங்க சென்டாஸ் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே இந்த இடத்துல ஹெர்குலிஸோட அந்த கசின் இருந்தாலே அவன் ஆச்சரியப்படுறான், இவங்க எல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களாச்சு, இவங்களை எப்படி நம்ம எதிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, கட் பண்ணா அதுக்கு ஆப்போசிட்ல ரீஸோட படை வீரர்கள் பல பேர் வந்து நிக்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மலை மேல இருந்த அந்த குதிரை வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வராங்க. அப்பதான் தெரியுது தூரமா இருந்து பார்க்கும்போது அந்த நிழல் குதிரை வீரர்கள் மாதிரி இருந்திருக்கு, ஆனா கீழே வரும்பொழுது தான் தெரியுது அவங்க சாதாரண மனுஷங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா அதுல ஒருத்தன் ரீஸ், அவன் இந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அந்த ராஜாவை பார்த்து நீ எங்களை ஏமாத்தி இருக்க, நீ போருக்காக தானே வந்திருக்க, வா பாத்துக்கலாம் யார் மோதுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸையும் மிரட்டுறான். ஆனா ஹெர்குலிஸ் கண்டுக்கவே இல்லை, என்ன பார்த்தா பயந்த மாதிரியா இருக்கு, போருக்கு தானே வந்த, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சண்டையை ஆரம்பிக்க, மறுபடியும் ஒரு பயங்கரமான போர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுக்குள்ளவே ஹெர்குலிஸோட வீரர்களுக்கு இவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுனால அவங்களாம் ரொம்ப தைரியமா இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. புது போர்க்கருவிகள் வேற அவங்க கிட்ட இருக்கு. சோ ஒரு பயங்கரமான சண்டை இந்த இடத்துல நடக்குது. இந்த சண்டையோட முடிவில் ரேசஸோட ஆட்கள் அந்த இடத்துல பயந்து ஓடவே ஆரம்பிச்சிடறாங்க, அதாவது பின்வாங்கவே ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா ரேசஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்துல நேரடியா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சண்டை போட வர ஹெர்குலிஸ் அந்த குதிரையை அப்படியே அல்லேக்கா பிடிச்சி கவுத்து விட்டது மட்டும் இல்லாம ரீசஸையும் அவனுடைய சில ஆட்களையும் இந்த இடத்துல கைது பண்ணிடுறாங்க. அது மூலயமா ரேசோட அரசர் இப்ப ஜெயிச்சிடறாரு. அவங்க இந்த இடத்துல கைப்பற்றின அந்த பனைய கைதிகளையும் கூட்டுக்கிட்டு அவங்களோட நாட்டுக்கு இப்ப திரும்ப வராங்க. அப்படி வரும்போது ரேசஸோட ஆட்களும் ரேசஸும் இந்த இடத்துல கொஞ்சம் தகாத முறையில ட்ரீட் பண்ண அது ஹெர்குலிஸ்க்கு பிடிக்கல. போர்க்கைதிகளை முறையான வகையில ஜெயில போடுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க, அப்பதான் ரீசஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ தப்பான இடத்துல நின்று சண்டை போட்டுருக்க, உண்மையாவே அந்த ராஜா நல்லவன் அப்படின்னா எதுக்காக உன்ன மாதிரி காசு கொடுத்து அவன் ஆளுங்களை கூப்பிட்டு சண்டை போடணும், அவனுக்காக அவனுடைய மக்களே வந்து நின்று இருக்க மாட்டாங்களா, எதுக்காக அவன் கட்டாயப்படுத்தி மக்களை இழுக்கிறான், வேணும் அப்படின்னா நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல ஹெர்குலிஸ்க்கு லைட்டா இந்த இடத்துல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க இல்லையா, அதனால அந்த ராஜா இப்ப கொஞ்சம் அந்த இடத்துல தன்னுடைய சுயரூபத்தை காட்டவும் ஆரம்பிக்கிறான். நமக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் ஹெர்குலிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இந்த மொத்த ட்ரேஸோடைய ராஜாவும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே அந்த இடத்துல கிரேடத்தையும் சாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம ரீசஸையும் அந்த இடத்துல கட்டி போட்டு அவனுக்கு தண்ணி கூட கொடுக்காத அளவுக்கு ட்ரீட் பண்ண, இதெல்லாம் ஹெர்குலிஸ்க்கு ஏதோ ஒரு வகையில தப்பு அப்படின்னு படுது. ஆனா அவனோட ஃப்ரெண்டு டே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஒழுங்கா தங்கத்தை வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பக்கமா எர்ஜினியா இருந்தா இல்லையா அவளுடைய கண்ணுல ஒரு பரிதாபம் இருக்கு, அதை ஹெர்குலிஸ் நோட் பண்ணிடுறான். சோ அவன் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு தனியா போக ஹெர்குலிஸ் வேகமா வந்தது மட்டும் இல்லாம உண்மையாவே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லு, உன்னை நம்பிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், கடைசியில என்ன நீ ஒரு டிராப்ல மாட்ட வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ வேற வழி இல்லாம கடைசியில உண்மைகளை சொல்லிடுறான். என்னுடைய கணவர் தான் இந்த இடத்துக்கு ராஜாவா இருந்தாரு, ஆனா என்னுடைய அப்பாவுக்கு அந்த பதவி மேல ஆசை வந்ததுனால என்னுடைய கணவருக்கு விஷம் வச்சு கொண்டது மட்டும் இல்லாம அடுத்து ராஜாவானாரு, ஆனா இது இங்க இருந்த ரீசஸ்க்கு பிடிக்கல, அதனால அவன் இதை எதிர்த்து கேட்டான், அதனால என்னுடைய அப்பா அவரு கூட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு, அதனாலதான் என்ன அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, நானும் அதுக்காக தான் வந்தேன், என்னோட பையனை கொண்டுடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் நான் இதை பண்ணேன். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது டெம்பரவரியான ஒரு பிரச்சனை தான், ஒருவேளை இப்ப என்னுடைய அப்பா ராஜாவே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் செத்துருவார், ஏன்னா ரொம்ப வயசானவர், அதுக்கப்புறம் என்னுடைய பையனை நான் ராஜாவாக்கிடுவேன், அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் நான் சால்வ் பண்ணி நல்லபடியா இந்த நாட்டை வழி நடத்தி கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கனவு, கண்டிப்பா இது நடக்காது, அது மட்டும் இல்லாம உன்னுடைய அப்பனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எர்ஜினியாவுக்கு இது கரெக்ட் அப்படின்னு படுது. அது மட்டும் இல்லாம நீ இங்க இருந்து போகும்போது என்னோட பையனையும் கூட்டிட்டு போயிடு, ஏன்னா என்னுடைய அப்பா என்னுடைய பையன் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பையன் நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹெர்குலிஸ் கோவப்பட்டு அங்கிருந்து வந்துடுறான். ஆனா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டத அந்த தளபதி கேட்டறான், அதாவது அந்த ராஜாவுடைய தளபதி. அவன் உடனே இது எல்லாத்தையும் அந்த ராஜா கிட்ட சொல்ல, ஹெர்குலிஸ் டைரக்டா அந்த இடத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, என்ன ஏமாத்தி சண்டை போட வச்சிட்டீங்க அப்படிங்கிற
மாதிரி கேட்கறான். இதுக்கு மேல இந்த மொத்த கிரேக்க நாடியும் நான் தான் ஆள போறேன், நீங்க என் பக்கம் நின்று சண்டை போட்ட அப்படின்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்ல, என்ன உன்னால விலைக்கு வாங்க முடியாது, என்னால உன் கூட சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ராஜா கடுப்பாயிடுறான். உனக்கு தேவையானது காசு, அதை நான் கொடுத்துறேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இல்ல அப்படின்னா உனக்கு சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஹெர்குலிஸையும் அவனுடைய டீமையும் இங்க இருந்து அனுப்புறாங்க. ஹெர்குலிஸ் கடுப்பாயிடுறாரு, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி வர, வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போதுதான் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை பாக்குறாரு. இவங்களை இப்படியே விட்டுட்டு போக கூடாது, தன்னாலதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இவருக்கு வருது. அதனால தனக்கு பரிசா கிடைச்ச பணத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தூக்கி போட்டு நீங்களே எடுத்துட்டு போங்க, நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்டு காரணம், டேய் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, நீ ஏதோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு ஏதோ அமைதியா வாழ போறேன்னு சொன்னீங்க, அதுக்கு தேவையான பணம் இப்ப உங்ககிட்ட இருக்கு, ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்ல, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணாம என்னால இங்க இருந்து வர முடியாது, நீங்க போறதுன்னா போங்க அப்படின்னு சொல்ல, ஹெர்குலிஸோட டீம்ல இருந்த எல்லாருமே நாங்க இங்கதான் இருப்போம், உனக்காக நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட சேர்ந்துதான் சாவோம், ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தது அப்படின்னா நீ எங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு கூட நிக்க முயற்சிக்க, அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்னெல்லாம் முடியாது நான் கிளம்ப போறேன், நீங்க வந்தா வாங்க இல்லைன்னா போங்க, வேணும்னா உங்களோட பணத்தையும் நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப, அந்த மந்திரவாதி உள்ள வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி நெருப்பாலான ஒரு ஈட்டி என்னோட நெஞ்ச பொழக போது நான் இறக்க போறேன், இதுக்கு மேல எனக்கு இந்த காசு மேல எல்லாம் ஆசை இல்லை, நான் இவன் கூட தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இந்த இடத்துல எதுவும் பேசாம இவங்க கொடுத்த காசை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹெர்குலிஸ் தன்னுடைய கசனை எப்படியாவது பாதுகாப்பா அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவான், ஆனா அவன் போக மாட்டான். இத்தனை நாள் உங்களை பத்தின கதைகளை நான் சொன்னேன், இனி நானும் அந்த கதையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க, சோ இவங்க எல்லாருமே இப்ப அந்த ராஜாவை எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போக, அந்த ராஜாவுக்கு இது ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சிருக்க போல, அதனால அந்த இடத்துல முன்னாடியே செட்டப்பா ஆட்களை வர வச்சது மட்டும் இல்லாம இவங்களை கைது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஹெர்குலிஸ் அவ்வளவு சீக்கிரமா கைது பண்ண முடியாது இல்லையா, அதனால அந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய பேரனையே இந்த இடத்துல கொண்டுடுவான் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, ஹெர்குலிஸ் அவனுடைய ஆட்களும் வேற வழி இல்லாம இந்த இடத்துல கைதாகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் அடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எர்ஜினியாவையும் பிடிச்சி சிறையில போட்டதாங்க, ஏன்னா அவளாலதான் இது எல்லாமே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா இப்ப கோவப்பட்டுறாரு. கரெக்டா இந்த இடத்துல ஹெர்குலிஸ் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போதுதான் அவரு ஒரு பாறையில கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவருடைய கண்ணு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏத்தன்ல இவர் சந்திச்சார் இல்லையா, அந்த அரசர் இருக்காரு. சோ அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சில உண்மைகள் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தன்னுடைய நாட்டுல தன்னை விட மக்கள் அதிகமா இவனை மதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை எப்படியாவது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் விரோதிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. அதனாலதான் அந்த ஓநாய்களை அனுப்பிச்சு ஹெர்குலிஸோட குடும்பத்தை கொண்டு இவர் மேல அந்த பழியை போட்டிருப்பாங்க, ஏன்னா இவருடைய ட்ரிங்க்ஸ்ல அன்னைக்கு விஷத்தை கலந்துருப்பாங்க, அது மூலமா இவருக்கு நினைவுகள் அந்த இடத்துல திரண்டு போயிருக்கும். அதனாலதான் தன்னுடைய மனைவி குழந்தைகளோட சாவுக்கு தான் தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு வந்திருக்கும். சோ இப்ப இது எல்லாமே இவருக்கு தெரிய வந்தோட செம கடுப்பாகிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஹெர்குலிஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எர்ஜினியாக்கும் சரி இவங்க எல்லாத்துக்குமே இந்த உண்மை இப்பதான் புரிய வருது. அது மட்டும் இல்லாம இவரோட மனைவி குழந்தைகளை கொண்ட அந்த மூணு ஓநாய்களும் அங்கதான் நிக்குது. ஆக்சுவலா மூணு தலை உள்ள ஒரு ஓநாய் கிடையாது, மூணு வெவ்வேறு ஓநாய்கள். இவர் அன்னைக்கு போதையில இருந்ததுனால இவருடைய பார்வைக்கு அது அப்படிப்பட்டிருக்கு, அதனால அதுவே இவர் கடிக்கடி கனவா வந்திருக்கு. அந்த ஓநாய்களும் இப்ப இங்கதான் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் சொன்ன உடனே இவருக்கு இந்த இடத்துல கோபம் அதிகமாகுது. ஆனா அந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மொத்த கிரகத்தையும் நானும் இவனும் சேர்ந்து ஆள போறோம், இதுக்கு மேல எங்களை எதிர்க்க ஆளே கிடையாது, நீ ஒருத்தந்தான் இருந்தா உன்னையும் நாங்க போட்டு தள்ள போறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல என்னுடைய பொண்ணுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணையும் இந்த இடத்துல கொள்ளலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாரு. கொள்றதுக்கு முன்னாடி அந்த ராஜா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு அப்புறம் என்னுடைய ஆட்சிக்கு வரப்போறது உன்னோட பையன் தான், ஆனா அவனை நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் வளர்ப்பேன், இப்போதைக்கு நீ செத்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய பொண்ணியே கொள்ள இந்த இடத்துல உத்தரவு கொடுக்க, அந்த மந்திரவாதி இந்த இடத்துல ஹெர்குலிஸ் கிட்ட, இதுக்கு முன்னாடி நாங்க உன்னை பத்தி நிறைய கதைகள் சொல்லியிருக்கோம், ஆனா அது எல்லாமே வெறும் கதையா மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா நீ இப்படியே கடை இல்ல அப்படின்னா நீ யார் அப்படிங்கறத நிர்வகிக்க வேண்டிய தருணம் இதுதான், உண்மையாவே நீ யார் அப்படிங்கறத எல்லாருக்கிட்டையும் காமி அப்படின்னு சொல்ல, ஹெர்குலிஸ்க்கு வெறி வந்து அந்த சங்கிலி அப்படியே இழுக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ளவே எர்ஜினியாவோட கழுத்து அப்படியே வெட்டலாம் அப்படின்னு வர, இவர் கடைசியா தன்னுடைய முழு சக்தியையும் யூஸ் பண்ணி சங்கிலி அறுத்து எடுத்தது மட்டும் இல்லாம அதாலேயே வெட்டுறவனை போட்டு தள்ளி எர்ஜினியாவை காப்பாத்திடுறாரு. அவங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற பிணைய கைதிகளை காப்பாத்திடுறாங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹெர்குலிஸ் இப்ப திரும்ப அந்த ஓநாய்கள் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாம அதுங்க மூணுத்தையும் கொன்னு அந்த சிறையை விட்டு தப்பிச்சு வெளியில வராங்க. இந்த ரெண்டு ராஜாக்களையும் போட்டு தள்ளணும் அப்படிங்கறது இவங்களோட குறிக்கோளா இருக்கு. இதுக்கு நடுவிலேயே ஒரு வீரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெருப்பலான ஒரு ஈட்டிய அந்த மந்திரவாதி மேல போட, அவரும் தன்னுடைய சாவு தன்னுடைய கண்ணு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிற மாதிரி அப்படியே அமைதியா நிக்க, நம்மால் குறுக பூந்து நீ சாகத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, முதல்ல வா வந்து சண்டை போட அப்படின்னு சொல்லி அந்த ஈட்டியை பிடிச்சி உடச்சு போட்டு போயிடுவாரு. அந்த மந்திரவாதிக்கு ஒண்ணுமே புரியாது, சரி வாடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சண்டை போட போவாங்க. சோ இப்ப ஹெர்குலிஸ் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளை கொண்ட அந்த ராஜா உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவி இறக்கம் பார்க்காம அவனை கொன்னது மட்டும் இல்லாம இவர் பிடிச்சு கொடுத்தாரு இல்லையா ரீசஸ், அவனையும் அந்த இடத்துல இருந்து விடுவிச்சிடறாரு. சோ இப்ப இவங்க எல்லாருமே எர்ஜினியாவோட பையனை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில வர, வெளியில வந்து பார்த்தா அந்த ராஜாவோட படை வீரர்கள் ஃபுல்லா அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஹெர்குலிஸ் ட்ரெயின் பண்ணார் இல்லையா, அந்த படை வீரர்கள் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப என்கிட்ட சரணடையில அப்படின்னா இந்த பையனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாக்கார மிரட்ட, இவங்களுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம
ஹெர்குலிஸ் சொல்றாரு, உங்க ராஜாவை நீங்க நம்பாதீங்க, அவன் கெட்டவன், இவ்வளவு நாள் நான் சொன்னதை கேட்டு சண்டை போட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாள் என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல, அந்த ராஜா அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கடா, நீ இங்க சரணடைறியா இல்ல இவனை கொண்டுடுவா அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, கரெக்டா இந்த டைம்ல தான் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான் இல்லையா, அவன் திரும்ப வந்திருப்பான், இவனை விட்டு எங்க போறது அப்படிங்கிற மாதிரி வந்தது மட்டும் இல்லாம குறுக்கு அங்க இருந்து ஆட்கள் மேல அட்டாக் பண்ண இவங்க அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு திரும்பவும் சண்டை போடுறாங்க. அந்த பையன் அங்க இருந்து ஓடி வந்து இவங்க கிட்ட சேர்ந்துடுறான். ஆனா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக, அதாவது அந்த பையன் மேல அம்பு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைடிஸ் இருந்தான் இல்லையா, அதாவது இந்த பேசாமலே முரட்டு தனமா இருப்பான் இல்லையா, அவன் குறுக்க புகுந்து அந்த குழந்தைய காப்பாத்திருப்பான். ஆனா அம்புகள் இவன் மேல அதிகமா பட்டதுனால இவனுடைய உயிர் இந்த இடத்துல போயிருக்கும். அந்த ராஜா அப்பவும் அடங்கியிருக்க மாட்டான், மொத்த படை வீரர்களை இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட இவங்க எல்லாருமே இப்ப அந்த ஹெராவோட சிலை இருந்தது இல்லையா அங்க வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையும் அங்க போட ஒரு மிகப்பெரிய நெருப்பே அந்த இடத்துல வரும். சோ அதை தாண்டி யாராலையும் வந்திருக்க முடியாது. ஆனா ஹெர்குலிஸ் இந்த இடத்துல தன்னுடைய உயிர் நண்பன் இறந்ததுனால, அதாவது இவர் இவ்வளவு நாள் பாசமா வளர்த்த அந்த டைடிஸ் அப்படிங்கிறவன் இறந்ததுனால இவங்களை சும்மா விடக்கூடாது, இத்தனை பேர் வந்தாலும் நான் இவங்களை சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்தது இல்லையா அந்த ஹெராவோட சிலை, அதாவது 1000 பேர் 5 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டினாங்க இல்லையா, அதை அப்படியே தூக்க முயற்சிக்கிறாரு. அதை தள்ளி விட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் வரமாட்டாங்க இல்லையா, சோ அதனால அதை அப்படியே தள்ளி விட முயற்சிக்க கீழே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே வெடிக்குது. அவ்வளவு பெரிய சிலையை இவர் தள்ளி விட அது கீழே விழுந்து அந்த சிலையோட தலை ராஜா மேல இடிச்சு அவர் இந்த இடத்துல இறக்க, அங்க இருந்த போர் வீரர்கள் இவன் தாண்டா உண்மையாவே கடவுள், இவன் தாண்டா நமக்கு இதுக்கு மேல ராஜா அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே உட்காந்து இவர்கிட்ட மண்டிட்டு ராஜாவை ஏத்துக்கிறாங்க. ஹெர்குலிஸ் அப்படிங்கிற அந்த சத்தம் தான் இது ஃபுல்லாவே ஒலிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த மந்திரவாதி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான், இவன் உண்மையாவே கடவுளோட பையனா இல்ல கடவுள் அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் ஹெர்குலிஸ் அப்படிங்கிறது தான். ஒருத்தன் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அவன் கடவுளோட பையனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் கிடையாது, அவன் ஹீரோ அப்படின்னு அவன் நம்பினாலே போதும், இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என்னோட மந்திர சக்தியை வச்சு என்ன பண்ணேன், எதிர்காலத்துல நடக்கிறத கரெக்டா சொன்ன அப்படின்னு நினைச்சான், ஆனா இன்னைக்கு என்னுடைய சாவியை அவன் தடுத்துட்டான். சோ ஒருத்தன் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் அவன் ஹீரோ ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவரு மனசுல நினைச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணமே இந்த படத்தை அடிப்படையா வச்சுதான் பாகுபலியோட செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க, எஸ்பெஷலி அந்த மைதானத்துல கத்துற சீன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம அந்த ராஜா கோவப்பட்டு அதனால இவரை பழி வாங்குற சீன் ஆகட்டும், அந்த பேட்டில் சீன் ஆகட்டும், அந்த பேட்டில் இவங்க ஷீல்ட் அமைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எக்கச்சக்க சீன்ஸ் இந்த படத்துல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் பாகுபலி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவா இருக்கு, இதுல இருக்க சீன்ஸ் அப்படியே அதுல வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபீல் யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நான் கேட்டப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அவருடைய பேர் என்ன அப்படின்னு தெரியல, ஆனா அவருக்கு இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிரேக்க மெத்தாலஜி தவிர வேற ஏதாவது நல்ல படம் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அண்ட் தென் பாய், தேங்க்யூ கைஸ். கிரீக் மித்தாலஜியை தழுவி எடுக்கப்பட்ட இன்னொரு ஒரு அற்புதமான படத்துடைய முழு கதை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு நைட்ஸ் ஆஃப் தி ஜோடியாக். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி கடவுள்கள் பூமியை ஆண்டுகிட்டு இருக்கும்போது மனிதர்கள அவங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல மனிதர்களை ஃபுல்லா அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அத்தேனா மனிதர்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல மத்த கடவுள்கள் இவங்க மேல போர் தொடுக்க நினைக்க அத்தேனாக்கு துணையா நிறைய பேர் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அவங்க காஸ்மோ அப்படிங்கிற சக்தியை தங்களுக்குள்ள உட்கொண்டு அது மூலமா அத்தேனாவை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த போர் ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடவுள்கள் தோக்கடிக்கப்பட்டு வெறும் மித்தா மட்டும் உலகத்துல நின்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தேனா திரும்பவும் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷ உருவத்துல பிறப்பெடுத்தாங்க. அப்படி பிறப்பெடுக்கும் பொழுதும் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக கடவுள்களால் அனுப்பப்பட்ட ஆட்கள் வர வேற வழி இல்லாம கோல்டன் ஆர்மர் அணிஞ்ச ஒரு நைட் வந்து தன்னோட உயிரை அந்த இடத்துல கொடுத்து அத்தேனா அதாவது குழந்தையா பிறந்த அத்தேனாவை காப்பாத்தி இருப்பாரு. சோ இந்த விஷயத்தை இங்க சொல்லிட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ எடுத்த உடனே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுடைய பேர் செய்ய சின்ன வயசுல இருக்கான், அவனுடைய அக்கா அவனுக்கு ஃபைட்டிங் பண்றதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, அத எல்லாத்தையும் அவன் கத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப வளர்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய சேயாவை காமிக்கிறாங்க. இவனுடைய அக்கா சின்ன வயசுல காணாம போயிருப்பான், சோ அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனோட மனசுக்குள்ளவே இருக்கும். தன்னோட அக்காவை பத்தின நினப்பு இவனுக்கு அதிகமாவே இருக்கும். சோ அதெல்லாம் இங்க நினைச்சு பார்த்து அவனோட ரூம்ல இருந்து வெளியில வரான். அப்பதான் தெரியுது இது வந்து ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு. சோ இவனுக்கான போட்டி அங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இவனும் வெளியில வரான், உள்ள போறான். அங்க இருக்க நிறைய பேர் டே வழக்கம் போல டான்ஸ் ஆடாம ஒழுங்கா ஃபைட் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காம்படிஷன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றான் இல்லையா, அவன் பேரு கேசியோஸ். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த முறை நான் உன் மேல பெட் பண்ணிருக்கேன், ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி ஆக்ரோஷமா சண்டை போடு, சும்மா உள்ள போய் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, சரி அவன் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ரிங் உள்ள இறங்கினான். சண்டை போட வேண்டிய அந்த ஆளும் ஆப்போசிட்ல வந்து இறங்கினான். அவன் பாக்கிறதுக்கு நல்லா 6 அடியில் ஆஜான பகுவா இருக்கான். சண்டையை ஸ்டார்ட் ஆகுது.
அவன் பாட்டுக்கு சேயாவை அடிக்க வர சேயா எல்லா அடியையும் அழகா அந்த இடத்துல இருந்து டேக்கிள் பண்ணி வந்துகிட்டே இருக்காப்ல. இவன் டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரியே அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதனால மேல இருந்த கேசியோஸ் கடுப்பாயிரண்டி ஒழுங்கா சண்டை போடுறா, என் பேச்ச கேள்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிகார எடுத்து வாயில பத்த வைக்க. இது எல்லாமே கீழ சேயாக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே லைட்டா பல்ட்டி அடிச்சு கேசியஸ் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிகார தட்டி விட்டுறான். சோ இது கேசியஸோட ஈகோவை டச் பண்ணிடுது. இங்க இருக்கிறதுலே சிறந்த ஃபைட்டர் அவன் தான். கீழே நம்ம ஹீரோ ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியல. கரெக்டா இந்த இடத்துல கேசியஸ் என்ன பண்றான் அப்படின்னா, நானே களத்துல இறங்குறேன்டா, என் பேச்ச மீறியாடா நீ சண்டை போற அப்படின்னு சொல்லி உள்ள இறங்க. சேயா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா முன்னாடி ஒருத்தன் ஆறடியில என்னையெல்லாம் உள்ள பூந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரான். ஆனா கேசியஸ் எகுதி ஒரே ஒரு கிக்கு தான். அந்த ஆறடி மனுஷன் கேஜ உடச்சுக்கிட்டு வெளியில போய் விழுறான். இப்பதான் தெரியுது கேசியஸ் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஃபைட்டர் அப்படின்ட்டு. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அடிப்பான் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா கேசியஸ் கிட்ட அடி வாங்குறான். ஆனா கேசியஸ் கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுறான். இந்த இடத்துலதான் சேயாவே எதிர்பார்க்காத விதமா அவனுக்குள்ள இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல காஸ்மோ அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த காஸ்மிக் எனர்ஜி இவனோட உடம்புக்குள்ள இருந்து வெளிப்பட ரெண்டு பேருமே தூக்கி அடிக்கப்படுறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல கேசியஸ் விடுறதா இல்ல, இவனை எப்படியாவது அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி திரும்ப எந்திரிச்சு வர சேயாவும் வேற வழி இல்லாம ஒரே கிக்ல இவன் அடிச்சுட்டு அந்த ரிங்கை விட்டு தப்பிச்சு வெளியில போயிடுறான். ஏன்னா இங்க என்ன நடந்தது அப்படிங்கறது அவனுக்கே புரியல. அதனால இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில வர அப்பதான் இவனை பாக்குறதுக்காக ஒருத்த வந்து நிக்கிறான். அவன் உடனே நீ வெளியில போ, உன்னுடைய அக்கா எங்க போயிருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியில நிக்கிற என்னுடைய பாச பாரு அப்படின்னு சொல்ல இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து வெளியில வரான். இப்பதான் நமக்கு ஆல்மன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் சேயாவை பார்த்த உடனே நீ என் கூட வரணும், இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கெராடோட ஆட்கள் இங்க வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, யார் யார் அந்த கெராடி, எதுக்காக அவ என்ன பிடிக்கணும் அப்படின்னு கேட்க, அவ என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் தான், ஆனா உன்ன மாதிரி சக்தி உள்ள ஆட்களை அவளோட ஆர்மியில சேர்க்கறதுக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியாது, வேணும் அப்படின்னா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி கெரடோட ஆட்கள் ஒரு ஷிப்ல வந்து அங்க இறங்குறாங்க. அதுல வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாக்குறதுக்கு சைபோக் மாதிரி இருக்காங்க, அதாவது பிசிக்கலி என்ஹான்ஸ்டா இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, அதனால வேற வழி இல்லாம ஆல்மன் கூடவே ஓடி போக ஆரம்பிக்கிறான். ஆல்மன் கொஞ்சம் தூரம் ஓடி போனதுக்கு அப்புறம் ஆல்மன்காக கார் ஓட்டுறதுக்கு மைலாக் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்திருக்கான். சோ அவன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பத்திரமா காப்பாத்தி ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல கரை ஏத்திடுறான். அது வரைக்கும் இவங்களை அந்த கெரடோட ஆட்கள் விட்டு வைக்காம துரத்திக்கிட்டே வந்திருப்பாங்க, ஒரு சின்ன போரியே நடத்திருப்பாங்க. ஆனா சேஃபா இவங்க தப்பிச்சு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கட் பண்ண அந்த பக்கம் சேயாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவன் பாட்டுக்கு இந்த இடத்துல எக்கச்சக்கமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனை மயக்கமடியை வச்சுதான் தூக்கிட்டு போறாங்க. கரெக்டா இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா சின்ன வயசுல சேயாவும் அவனுடைய அக்காவும் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு முறை அவனுடைய அக்காவோட உடம்புல இருந்து அந்த காஸ்மோ வெளிப்பட்டுருது. சோ அந்த காஸ்மோ வெளிப்பட்ட உடனே சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆட்களை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வராங்க. சோ அப்ப அந்த அக்கா கார் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு உன்னை காப்பாத்தணும், அதுதான் முக்கியம், அதனால என்ன நடந்தாலும் இந்த கபோர்டை விட்டு வெளியில வராது அப்படின்னு சொல்லி ஒரு கபோர்டுக்குள்ள சேயாவை அடைச்சு வச்சிடறா. சேயாவும் அதுக்குள்ளேயே உட்காந்து பாக்குறான். நாலஞ்சு பேர் வித்தியாசமா வராங்க உள்ள. அவங்க வந்த உடனே இவனோட அக்காவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. அவங்களோட கழுத்துல ஒரு சின்னதா ஒரு டாலர் மாதிரி இருக்கு, அதுவுமே இந்த வந்த ஆட்களுக்கு தேவைப்படுது. சோ அதனால இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போக சேயாவால இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப சின்ன பையன் இல்லையா. சோ அதனால இதுதான் அவனை ரொம்ப நாளா வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது இப்ப புரியுது. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா சேயாவா காமிக்கிறாங்க. அவன் இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போய்கிட்டு இருக்கான். கண் முயற்சி பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியலடே, என்ன என்னோட இடத்துல விட்டுருங்க, நான் பாட்டுக்கு சண்டை போட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த இடத்துல ஆல்மன் என்ன சொல்றான் அப்படின்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கிளியரா சொல்றான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அது ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்க கூட்டிட்டு போயிட்டு லேண்ட் பண்ண உடனே தான் இவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்க சக்தி அப்படிங்கிறது அபரிவிதமான ஒண்ணு, அதை நீ எப்படி முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கறத நாங்க சொல்லி தருவோம், அது மூலியமா நீ அத்தேனா அப்படின்னு பூமியில புறப்படுத்திருக்கக்கூடிய அந்த கடவுளை காப்பாத்தணும், நீ தான் பெகசஸ் நைட், நீ தான் அவங்களை காப்பாத்தக்கூடிய அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் சிரிச்சிடறான். யோ என்னையா கதை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கா, கொஞ்சம் பார்த்து போய் சொல்லலாம்டா அப்படிங்கிற மாதிரி இவன் கலாய்க்க, கரெக்டா இப்பதான் அந்த பக்கம் ஒரு லேடி கேரக்டர் என்டர் ஆகுது. அது வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரம் இவன் சொன்னா இல்லையா அந்த கடவுள் அப்படின்ட்டு, அது இதுதான். அதாவது முதல் சீன்ல மேல இருந்து கீழே விழுந்திருக்கும் இல்லையா அந்த குழந்தை, இப்ப வளர்ந்துருக்கு, அவளுக்கும் தான் தான் ஒரு கடவுள் அப்படிங்கிறது புரியுது. அவன் இந்த இடத்துல ஒரு பெட்டி மாதிரி ஒன்னு எடுத்து வந்து இவன் கிட்ட கொடுக்க, இவனு என்னடா அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா அது இவனோட அக்காவோட கழுத்துல இருந்த அந்த டாலர். என்னுடைய அக்காவோட டாலர் உங்ககிட்ட எப்படி வந்தது, இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, உன்னுடைய அக்காவை கடத்திட்டு போனவன் கெராட் தான், அவளுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களோட சக்தி தேவை, அதுக்காக தான் உன்னுடைய அக்காவை கடத்திட்டு போனான், ஆனா அவளோட டாலர் எங்ககிட்ட கிடைச்சிருச்சு, அது மட்டும் இல்லாம இதை வச்சுதான் உனக்கான ஆர்மரையும் எங்களால உருவாக்க முடியும், உன்னுடைய காஸ்மோவை எப்படி நீ பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இது உனக்கான ஆர்மரா உருவாகும், அதை நீ கத்துக்கிறதுக்காக சில்வர் நைட் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அக்காவோட டாலரை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்க சொல்றது எல்லாமே ஒண்ணு அப்படிங்கறத என்னால நம்ப முடியாது, இவளை பார்த்தா கடவுள் மாதிரியே தெரியல, ஒரு டீனேஜர் மாதிரி தான் இருக்கா, அதுவும் இல்லாம ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆல்மனுக்கு புரியுது. சரி இது எல்லாமே உன்னால ஏத்துக்க முடியாது
அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்ச நாள் இங்க தங்கி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கரெக்டா இந்த இடத்துல மைலாக் உள்ள வந்தது மட்டும் இல்லாம, சார் உங்களுக்கான ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்மனை வெளியில கூட்டிட்டு போக அந்த அத்தேனாவும் சேயாவும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல சேயா பாட்டு கிடைக்கிற எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு ஸ்ட்ரீட்ல சண்டை போடும்போது எப்ப சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. சோ கிடைக்கும்போது அதிகமா சாப்பிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தேனாவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்தா கடவுள் மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் கலாச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்களை இதை பெருசா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட உடம்புல இருந்து ஒரு அபரிவிதமான காஸ்மோ வெளிப்பட ஆரம்பிக்குது. அதாவது சக்தி வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த சக்தி வெளிப்பட்ட உடனே இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ரூம் அப்படியே லைட்டா ஷட்டர் போட்டு க்ளோஸ் ஆன மாதிரி ஆகுது. ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக அவங்களோட சக்தி அவங்களுக்குள்ளவே திரும்பவும் கட்டுப்படுத்தப்படுது. ஆனா இந்த விஷயத்த பார்த்த உடனே இந்த பக்கம் இருந்தா சேயா பயந்துடுறான். ஒருவேளை இவ தான் கடவுளா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே ஒரு பக்கம் என்ன வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் உடனே ஆல்மன் உள்ள ஓடி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவளோட உடம்புல இருக்கக்கூடிய சக்தி அப்பப்ப வெளிப்பட்டுகிட்டு இருக்கு. என்னதான் கடவுளோட சக்தி இவளுக்குள்ள இருந்தாலும் இவ வந்து ஒரு மனுஷிதான். அதனால இவளோட மனித உடம்பு இந்த சக்தியை தாங்கல. இந்த சக்தி வெளிப்படுற ரீடிங் வந்து கெராடுக்கு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இங்க சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ சக்தி வெளிப்பட்டது அப்படின்னா அது ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் சேயாவும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்டேட் கட் பண்ண இந்த பக்கம் கேசியஸ் இருந்தான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக இப்போ அந்த கெராட் அப்படிங்கிற வில்லிக்காரி வரா. அவ கூடவே ஒரு நாலஞ்சு ஆட்களும் வராங்க. இவளுக்கு முக்கியமா ஒரு அசிஸ்டண்டா இருக்கான், அவனும் இங்கதான் இருக்கான். சோ இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து கேசியஸ பார்த்தது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீ இந்த காம்படிஷன் எல்லாம் நடத்த தேவையில்ல, நீ தோத்துட்ட, இங்க இருந்து நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்ல இப்பதான் நமக்கு தெரியுது. இவளுக்கான ஆட்களை செலக்ட் பண்றதுக்காக தான் இவதான் கேசியஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி காம்படிஷனை நடத்த சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. ஆனா கேசியஸ் இந்த இடத்துல கடுப்பா இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல, அதனால நான் எப்படியாவது என்ன அடிச்சவனை ஜெயிச்சே ஆகணும், அது வரைக்கும் எனக்கு பர்மிஷன் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாது ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, வேணும்னா உன்னுடைய ஆட்களை அனுப்பு, நான் அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் தன்னுடைய ஆட்களை அனுப்புறாங்க. அந்த ரெண்டு பேருமே சைபோக் மாதிரி இருப்பாங்க, அதாவது பிசிக்கலா என்ஹான்ஸ் செய்யப்பட்டவங்க. அவங்க கூட கேசியோ சண்டை போடுறான், ஆனா அவனால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. இருந்தாலும் விட்டு கொடுக்காம நிக்கிறத பார்த்து இவளும் சரி ஓகே உன்னையும் நாங்க இந்த மாதிரி மாத்துறோம், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு சேயாவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை நான் விருப்பத்தோட செய்யறேன், முதல்ல என்ன மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் வாலண்டியரா ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சேயாக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. இப்பதான் இவங்க கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தேனா அந்த பக்கமா வரேன். உடனே இவனு என்னோட அக்காவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்ற அந்த சில்வர் நைட் கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்து இந்த ஆர்மர் எப்படி கட்டுப்படுத்துறது, அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அதை வச்சு என்னுடைய அக்காவை கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க, இவளும் உடனே மேபி அதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பனா இந்த டெஸ்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சரி ஓகே அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் கெராடு இருந்தா இல்லையா, அவளுடைய உடம்புல இப்ப காஸ்மோவை உள்ள நுழைக்கிறாங்க. அதாவது இந்த காஸ்மோ சக்தியோட இருக்கக்கூடிய நைட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை இவங்களோட உடம்புக்கு ஏத்துறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சக்தி இவங்களோட உடம்புக்குள்ள போனா மட்டும் தான் இவங்களோட உயிர் வாழ முடியும். அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த டைம்ல தான் அந்த அசிஸ்டண்டா வரா. அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, எதுக்காக என்ன விட்டுட்டு நீங்க அந்த கேசியஸ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, உனக்கான பொறுப்பை நான் ஒப்படைச்சேன், ஆனா நீ அந்த பெகசஸ் நைட்ட பிடிக்கல, அதனாலதான் கேசியஸ நான் சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கெராட் சொல்ல, அவங்க கிட்ட காஸ்மோ இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லல, ஆனா அது இருக்கிறதுனாலே அவன் தான் பெகசஸ் நைட் அப்படின்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க, அவன் தான் அத்தேனாவோட பாதுகாவலாம் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த உலகத்துல ஆல்மன் அந்த அத்தேனாவை எங்க மறைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். அவளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வெளிப்பட்டது அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி நாம அவளை நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் உடனே என்ன பண்றான் அப்படின்னா, அதுக்கு கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாம அங்க இருந்து வரும்பொழுது ஆல்மனுடைய ஒரு ஆளை நம்ம கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது முத முத இந்த இடத்துல சேயாவை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பான் இல்லையா, உனக்காக வெளியில ஒருத்தர் வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவனை இவங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ அவனை விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. கட் பண்ண அதுக்கு பேரலா இந்த பக்கம் சேயாவை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சில்வர் நைட் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா அந்த சில்வர் நைட் அப்படிங்கிறவ ஒரு தனிப்பட்ட ஐலாண்ட்ல இருப்பா, அங்க போனா மட்டும் தான் இவனுக்கான ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க தூக்கிட்டு போய் விடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய மலையா இருக்கு, அது மேல இவனே ஏறி போக வேற சொல்றாங்க. யோ ஷிப் தான் வச்சிருக்கு இல்லையா, அந்த மேல கூட்டிட்டு போய் விடலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அது என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயிலாக்க அங்க இருந்து போயிடுறான். சோ இவனை வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு அந்த மலை மேல ஏறி மேல போனா அங்க சில்வர் நைட் நிக்கிறான். இவனை உடனே நான் இங்க வந்திருக்கேன், நான் தான் அந்த பெகசஸ் நைட், எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நக்கலா பேச, அவ உடனே பெகசஸ் நைட் தான் என்ன அப்படின்னு தெரியுமா, அத்தேனாவை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவன், இன்ஃபேக்ட் அவளுக்காக உயிரை கூட கொடுக்க துணிச்சலா இருக்கவன், நீ அந்த மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்க, நீங்க கடைசியா சொன்னதை மட்டும் என்னால ஒத்துக்க முடியாது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க கடுப்பாயிடுறாங்க. உனக்கு எல்லாம் என்னால ட்ரைனிங் கொடுக்க முடியாது, வேணும் அப்படின்னா கீழே வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு குதிக்க இவன் கடுப்பாயிடுறான். எங்க இப்பதாங்க நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய மலையை ஏறி வந்திருக்கேன், உடனே கீழே இறங்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு திரும்பவும் கீழே இறங்குறான். உடனே இந்த இடத்துல சில்வர் நைட் சரி ஓகே
வா உனக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருங்கல்ல தூக்கி மேல வச்சு இதை உடைக்க சொல்றான். இவன் உடனே ஏதாவது சுத்தி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்க, இல்ல நீ வெறும் கையால தான் இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுங்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம உடம்பும் சரி இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சரி ஏன் இந்த யூனிவர்ஸே கூட சரி ஒரே ஒரு மூலக்குருவால மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு, அதனால நாம அதை அப்சர்வ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த மூலக்கூறுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம நமக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கையால அந்த கருங்கலை புடிச்சு அழுத்த அது அப்படியே தூள் தூளா போயிடுது. இவனும் ஓகே நம்மளாலயே முடியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வச்சு ஓங்கி குத்துறான். பைபிளுக்கு கை உடஞ்சே போயிடுது. இன்னும் எப்படி அந்த காஸ்மோவை தனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றது அப்படிங்கறத இவன் கத்துக்க ஆரம்பிக்கல. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல அந்த சில்வர் நைட் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்க இவனும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிறான். ஆனா இவனோட மனசு ஃபுல்லா எப்படியாவது தன்னுடைய அக்காவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. இது சில்வர் நைட்டுக்கும் தெரியுது. சோ அதை பத்தி இவன் கேட்ட உடனே எப்பயுமே பெகசஸ் நைட் அப்படிங்கிறவன் அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி செயல்பட்டா மட்டும்தான் அவனுடைய சக்தி அவனுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் என்னதான் அது முடியாது என்னோட அக்காவை கண்டுபிடிக்கணும் அதுதான் எனக்கான ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரிதான் தன்னுடைய சொந்த ஆசைகளுக்காக சக்தியை பயன்படுத்த நினைச்ச ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஃபீனிக்ஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அப்படின்னா அத்தேனாவோட பாதுகாப்புல இருக்க இல்லையா அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். ஆனா அவன் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்ததுனால இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில்வர் நைட் சொல்ல, இவன் உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் கேசியஸை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவனை இப்ப வந்து ஒரு சைபோக்காவே மாத்திருப்பாங்க. அது மூலியமா நிரந்தரமா அவன் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே அவன் கடுப்பா இருப்பான். ஆனா கெராட் உடனே, டேய் வெறும் உடம்பு வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, இப்போ உனக்கு நாங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு கடவுளையே உன்னால அழிக்க முடியும், கடவுள் கூடவே நம்ம போர் போட போறோம், சோ அதை விட உனக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவனை கன்வின்ஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம எனக்காக நீ எப்படியாவது அந்த ஆளை கொல்லணும், அதாவது நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுக்கிறான். ஏன்னா இப்பதான் சைபோக்கா மாறி இருக்கான் இல்லையா, சோ அதனால அதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறான். அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் காரணம் எப்படியாவது ஆல்மன் எங்க இருக்கான் அப்படிங்கறத பத்தி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பிடிச்சு வச்ச ஆள் கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனுமே ஒரு நைட் தான், அதாவது இதுக்கு முன்னாடி சில்வர் நைட் சொல்லி இருந்தா இல்லையா ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற சக்தியுடைய ஒரு ஆளை பத்தி, அது இவன் தான். ஆனா இவன் இந்த இடத்துல கெராட் கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நிறைய அபரிவிதமான சக்திகள் இருக்கு, அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களோட மனசுக்குள்ள எது ரொம்ப பயமா இருக்கும் அதை அவங்க கண்ணு முன்னாடி காமிச்சு அவங்கள ரொம்பவே பயத்துக்கு உள்ளாக்குவான், அது இவனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த இடத்துல பயன்படுத்தி இவன் பிடிச்ச ஆள் கிட்ட இருந்து ஆல்மன் எங்க இருக்கான் அப்படிங்கிற தகவலை இவன் வாங்கிடுறான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் சில்வர் நைட் சேயாவை பிடிச்சி பெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் பிராக்டிஸ்ல தேறி வரான். அவனுக்குள்ள அவனுடைய அக்காவை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப இருந்ததுனால அவனால அந்த காஸ்மோவை ஆர்மரா மாத்த முடியல, அது சில்வர் நைட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் இவன் கிளியரா பேச ஆரம்பிப்பான், உன்னுடைய அக்காவை காப்பாத்தணும் அப்படின்னு நீ நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா உன்னோட வாழ்க்கையில நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, அதை விட்டு நீ வெளியில வந்தா மட்டும்தான் உன்னால அடுத்த விஷயங்களை யோசிக்க முடியும், சோ நீ இப்படியே இருக்க போறியா இல்ல இதுல இருந்து மீண்டு எழுந்து வர போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கட் பண்ண அடுத்த நாள் காலையில சரியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த காஸ்மோவை எப்படியாவது தான் இன்னைக்கு கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஃபைனல் டெஸ்ட்டுக்கு போறான். அது சில்வர் நைட் கூட மோதுறது. சோ சில்வர் நைட் கூட இவன் டைரக்டா மோதுறான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்து ஒரு பெரிய பாறையவே தன்னுடைய முழு சக்தியை யூஸ் பண்ணி உடைச்சிடறான். அதை உடைச்ச அடுத்த செகண்ட் இவனோட கழுத்துல இருக்கக்கூடிய அந்த டாலர் மின்ன ஆரம்பிக்குது, அதாவது இவனோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காஸ்மோ எல்லாமே இப்ப ஒருநிலைப்படுத்தப்பட்டு அது ஒரு ஆர்மரா இவனுக்கு அங்க வந்து சேருது. சோ அந்த ஆர்மர் இவனுக்கு வந்த உடனே அது வந்து முழுசா வரல, ஓரளவுக்கு பாதி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இவன் ட்ரைனிங் பண்ண பண்ண அது ஃபுல்ஃபில்லா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்மரை போட்டு இவன் நிக்கிறான். ஆனா அடுத்த செகண்ட் இவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது, அதாவது சின்ன வயசுல இவனோட அக்காவை கடத்தும்போது இவன் அந்த கபோர்ட்ல இருந்திருப்பான் இல்லையா, ஆக்சுவலா அந்த கபோர்ட்ல இருந்து இவன் பார்க்கும்போது அந்த இடத்துல கெராட் வந்து கடத்திட்டு போன மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கூடவே ஆல்மனும் இருந்திருக்கான் அப்படிங்கிறது இப்ப இவனுக்கு ஞாபகம் வந்த உடனே, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, அந்த ஆல்மனை நான் சும்மா விட மாட்டான், அவன் என்ன ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் இங்க இருந்து புறப்படலாம் அப்படின்னு நினைக்க, அதுக்கு சில்வர் நைட் ஒத்துக்க மாட்டா, நான் சொல்றதை கேளு பிராக்டிஸ முழுசா முடிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து போக நினைக்கிறான், ஒருவேளை உன்னுடைய மனச புத்திய ஒரு நிலையில இல்ல அப்படின்னா உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்மர் உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் திரும்ப சண்டை போட நினைக்கிறான். இவனும் சண்டை போடுறான், பட் இவனால சண்டை போட முடியல, இவனுக்கு கிடைச்ச அந்த ஆர்மர் போயிடுது. இவனும் உடனே இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னால இருக்க முடியாது, வேணும் அப்படின்னா எனக்கு கொண்டுடு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி இவன் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். கட் பண்ண இந்த பக்கம் இவன் டைரக்டா ஆல்மனை பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டே வெளியில இறங்க மயிலாக்கு இவனை தடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். ஆனா அதுக்குள்ளவே அத்தையன் அந்த பக்கத்துல இருந்து வந்தது மட்டும் இல்லாம நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன், உன்னுடைய அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறான். கொஞ்சம் தூரம் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இவன் எல்லாத்தையும் சொல்றான், ஆக்சுவலா உன்னுடைய அக்காவை கடத்தினது என்னுடைய அப்பா தான் இல்ல அப்படின்னு சொல்லுது, ஆனா இது எல்லாத்தையும் அவர் பண்ணதுக்கு காரணம் நான் தான், நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு முறை என்னோட அம்மா கூட படுத்துட்டு இருந்தேன், அப்படி இருக்கும்போது என்னோட காஸ்மோ வெளிப்பட்டுச்சு, அது மூலியமா என்னுடைய அம்மாவோட கையே போயிடுச்சு, அவங்களோட உயிருக்கும் ஆபத்தாயிடுச்சு, அப்பதான் எங்க கிட்ட இருந்த அந்த கோல்டன் ஆர்மரை வச்சு என்னுடைய அப்பா அவரோட உயிரை காப்பாத்தினாரு, ஆனாலுமே அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து உயிர் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு காஸ்மோ தேவைப்பட்டது, அந்த காஸ்மோவை எடுக்கிறதுக்காக தான் உன்னோட அக்காவோட
இவனோட உடம்புல இருந்த காஸ்மாவை நாங்க ட்ராக் பண்ணி அங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, இவனுக்கு சந்தேகம் கடவுளுடைய காஸ்மோ கூடவா உன்னுடைய அம்மாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கேட்க, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய காஸ்மோ ரொம்பவே சக்தி வாய்ந்தது, அதை என்னுடைய அம்மாவோட உடம்புக்குள்ள வச்சோம் அப்படின்னா அவன் இறந்துருவா, அதனாலதான் இந்த மாதிரி காஸ்மோவோட உள்ள பெண்கள் எல்லாத்தையும் நாங்க கடத்திட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இன்னும் கடுப்பாயிடறான். ஆனா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சேயாவோட அக்காவோட உடம்புல காஸ்மோ இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள அங்க இருந்து போக விட்டாங்க. அவங்களும் அங்க இருந்து போயிருப்பாங்க, ஆனா பின்னாடியே அவங்களை ஃபாலோ பண்றதுக்காக கராட் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. இது அந்த அக்காவுக்கு அருகே தெரிஞ்சிருக்கு. தான் திரும்பவும் வீட்டுக்கு போனா அப்படின்னா தன்னோட தம்பியை இவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவன் வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டான். சோ இந்த விஷயம் எல்லாம் இப்பதான் சேயாக்கு புரியுது. அப்பனா உங்களோட பிளானுக்காக என்னுடைய அக்காவை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, உன்னுடைய அக்கா மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பேரை பயன்படுத்திக்கிட்டோம், ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அதாவது என்னுடைய அம்மாவை நான் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பெர்செப்ஷனே ஃபுல்லா மாறி போயிடுச்சு, நான் இருக்கிறது தான் இந்த உலகத்துக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி என்ன அழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்ன காப்பாத்துறதுக்காக என்னுடைய அப்பா என்னுடைய பெக்கசஸ் நைட்டை தேடிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் நீ கிடைச்சிருக்க, நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு நிறைய விஷன்ஸ் வருது, அது மட்டும் இல்லாம நானே இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது, ஒருவேளை என்னுடைய சக்தி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நீ தான் என்னை கட்டுப்படுத்தணும், அது எந்த எல்லையா இருந்தாலும் நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சேயாவும் இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். சோ கட் பண்ண இந்த பக்கம் ஆல்மன் இருந்த இடம் தெரிஞ்சதுனால கெராட் ஒரு ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு இங்க வரேன். ஆல்மனுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம அழிய போறோம் அப்படின்ட்டு, ஆனா எப்படியாவது தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சில ட்ராப்பை செட் பண்றாரு. மைலா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு, நான் ரொம்ப நம்புற ஒரே ஆள் நீ தான், அதனால எப்படியாவது என்னோட பொண்ணை நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்கேன். அதுக்குள்ளவே இந்த பக்கம் கெராடோட ஆட்களும் அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. ஸ்பேஸ்ஷிப் இந்த இடத்துக்குள்ளதான் வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக அத்தேனா வர கூடவே சேயாவும் வந்திருக்கான். இதை பார்த்த உடனே எல்லாரையும் அடிச்சு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கெராட் உத்தரவு கொடுக்க, கேசியோஸ் டக்குன்னு களத்துல இறங்குறான். அவனுக்கு இங்க ஹீரோ கூட பக இருக்கு, அதனால டைரக்டா ஒன் ஆன் ஒன் மோதிக்கிட்டு இருக்கான். சேயா இப்ப அந்த காஸ்மோவை யூஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பான், ஏன்னா இவர் தான் இப்ப ஆர்மரை இழந்துட்டாரு, மனசும் புத்தியும் ஒன்னா இல்ல இல்லையா, சோ அதனால சக்தியை பயன்படுத்த முடியல. கேசியோஸ் போட்டு பொழந்து கட்டுறான். அதே மாதிரி அத்தேனாவையும் அவங்க கடத்திட்டு போலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. கடைசியா அத்தேனாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பாம்பை செட் பண்ணி அதை அவங்க மேலேயே ஆல்மன் தூக்கி போட, அது ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ளவே விழுந்து பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அந்த இடமே ஃபுல்லா அழிஞ்சு போகுது. ஆல்மனோட பில்டிங் ஃபுல்லாவே அந்த இடத்துல இடிஞ்சு விழ கெராட் ஒரு பக்கம் அத்தேனாவை அழகா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறா. கேசியோஸ் இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தா இல்லையா நம்ம ஹீரோ கூட, ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவே அடிச்சு கொள்ற நிலைமைக்கு போயிருப்பான், ஆனா இந்த பாம்பு வெடிச்சதுனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு அவனு கிளம்பி வந்திருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் கெராட் அத்தேனாவை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவளோட காஸ்மோ முழுசையும் உறிஞ்சி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவளோட அசிஸ்டண்டும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேச போகிறேன். இப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை கொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல, ஆனா உன்னோட சக்தி இந்த உலகத்துக்கு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சக்தியை நான் வெளியில எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா இதை நான் விருப்பத்தோட பண்ணல, எனக்கும் உன் மேல பாசம் இருக்கு, ஆனா மத்தவங்களோட நன்மைக்காக தான் இதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மாவா இவங்க பேசுவாங்க. இது எனக்கு மட்டும் ஈஸியாவா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பக்கமா வந்து மிஷின் ஆன் பண்ண சொல்ல, அந்த அசிஸ்டண்டும் மிஷினை ஆன் பண்றான். மிஷின் ஆன் பண்ண உடனே இவளோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல உறிஞ்சப்படுது. அவளோட மொத்த சக்தியையும் உறிஞ்சி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுலயே அத்தேனா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை கெராடால பார்க்க முடியல, இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் பில்டிங் இடிஞ்சு விழுந்தது இல்லையா, அதுக்கு நடுவுல இருந்து சேயா எந்திரிக்கிறான். தன்னால இந்த இடத்துல அத்தேனாவை காப்பாத்த முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவனுக்கு இருக்கு. அதே மாதிரி மயிலாக்கும் உயிர் பழிச்சிருப்பான், அவனும் இந்த பக்கமா வருவான். இவனுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு நினைக்க, அவனை டச் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல போனா இவனோட சக்தி டக்குன்னு வெளிப்படும், அதாவது சேயாவோட சக்தி. இவன் இப்ப தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்மேட்ல அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில்வர் நைட் கிட்ட பேச முயற்சிப்பான், நான் அவளை இந்த மாதிரி காப்பாத்த இந்த இடத்துல தவறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையா நீ காப்பாத்தணும் அப்படிங்கிறது யார் அப்படிங்கறத நீ பிக்ஸ் பண்ணணும், அப்பதான் உன்னுடைய காஸ்மோவை உன்னால போக்கஸ் பண்ண முடியும். நீ யார காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிற, உன்னுடைய காணாம போன அக்காவியா, இல்ல இப்ப காப்பாத்துற நிலைமையில இருக்கக்கூடிய அத்தேனாவியா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் அங்க காமிக்க, இவன் அத்தேனாவை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறான். அது மூலயமா சின்ன வயசுல ஏற்பட்ட ட்ராமால இருந்து இவன் வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கிறான். அதை இவனுக்கு இவனே சொல்லிக்கிட்டு அங்க இருந்து வெளிப்பட இவனுடைய முழு காஸ்மோவும் இப்ப ஒருநிலைப்பட்டுருச்சு. அந்த சக்தியை எப்படி இவன் யூஸ் பண்றது அப்படிங்கறது இப்ப ஃபுல்லாவே கத்துக்கிட்டான். உடனே இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது அத்தேனா இருக்கக்கூடிய இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ்ஷிப்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அத்தேனாவோட சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்தாங்க இல்லையா, அவங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறத கெராடால ஒரு கட்டத்தை மேல பாத்துருக்க முடியாது. இதை நிறுத்துங்க, இதை நம்ம ஃபுல்லாவே நிப்பாட்டிடலாம், இந்த சக்தியை எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும், மனித குலத்தை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே டக்குன்னு அந்த பல்ட்டி அடிக்க, அதை அந்த அசிஸ்டண்டுக்கான ஒத்துக்க மாட்டான். அத்தேனா அப்படிங்கிறவன் நமக்கு தேவையில்லை, கடவுள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, கடவுள் மனிதர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது, அவங்கள ஒரேடியா அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் தனியா செயல்பட்டுகிட்டு இருக்கான். அதுக்காக தான் இவன் இவ கூட சேர்ந்திருக்கா அப்படிங்கறது நமக்கு இப்பதான் புரியுது. இவன் ஒரு கட்டத்துல கெராடியே தடுக்க நினைக்கிறான்.
இருக்கேன். கெராட் உடனே தன்னோட ஆட்களை கூப்பிட்டு இவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்ல, இவன் தான் யார் அப்படிங்கறத காமிக்கிறான். தன்னுடைய ஃபீனிக்ஸ் ஆர்மரை இவன் வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரையும் ஈஸியாவே போட்டு தள்ளுறான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனை நானே சமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கெராட் முன்னாடி வரா. ஏன்னா அவளுக்குள்ளேயும் காஸ்மோ இருக்கு இல்லையா, அதை உட்கொண்டுதான் இவன் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கான். சோ அவை இவனை அடிக்கலாம் அப்படின்னு வர, ஆனா கெராடாலையும் இவனை சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கெராட் அடிச்சது மட்டும் இல்லாம அவளுடைய காஸ்மோவையும் இந்த அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறான். கரெக்டா இந்த டைம்ல தான் சேய அங்க வந்திருப்பான். கீழே இறங்கும் போது இவனோட மொத்த காஸ்மோவும் இவனுக்கான ஆர்மரா மாறி இருக்கும். இவனுடைய ஆர்மர் கிடைச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஆட்களை ஈஸியாவே போட்டு தள்ளுறான். கேசியஸ் இப்ப வெளியில வரான். டே உன நான் அங்கேயே உயிரோட விட்டுட்டு வந்துட்டேன், அப்படியே எங்கேயா தப்பிச்சு ஓட வேண்டியதானே, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி இவனை அடிக்க வர, இப்ப நம்ம ஹீரோ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு, ஓங்கி ஒரே குத்து. கேசியஸ் அதே இடத்துல காலி. முன்ன மாதிரி இப்ப எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேயா உள்ள போக, அங்க போய் பார்த்தா அத்தேனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சக்தி எல்லாமே உறிஞ்சப்பட்டுகிட்டு இருக்கேன், அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு இவன் நினைக்க, கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் முன்னாடி வந்துடுறான். நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் கிடையாது, அவளை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு சேயா ஒத்துக்க மாட்டான். அந்த அசிஸ்டன்ட்காரன் சும்மா இருப்பானா, நீ மட்டும்தான் ஒரே ஒரு நைட் அப்படின்னு நினைச்சியா, நானும் தாண்டா ஒரு நைட் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சண்டை இவங்களுக்குள்ள நடக்குது. இன்ஃபேக்ட் அந்த பில்டிங்கை அடிச்சுக்கிட்டு இவங்க திரும்பவும் உள்ள விழுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த ப்ராசஸ் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கெராட் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர்ஸை ஃபுல்லாவே ஷட் டவுன் பண்ணிருப்பா. அது மூலியமா அத்தேனாவோட சக்தி உறிஞ்சப்படுறது நின்று இருக்கும். ஆனா இவ்வளவு நேரம் அவங்களோட காஸ்மோ வெளிப்பட்டு இருந்தது இல்லையா, அதனால இப்போ அவங்க ஃபுல்லாவே கடவுளா மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. லிட்டரலா இந்த இடத்துல அவங்களுக்கான ட்ரைடென்ட்டும் வந்திருக்கும். அவங்க கடவுளா மாறினதுக்கு அப்புறம் தான் யார் அப்படிங்கறதே ஃபுல்லா மறந்து தன்னுடைய சக்தியை ஃபுல் ஃபிளெஜா வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்த உடனே அந்த அசிஸ்டன்ட்காரனே பயந்துருவான். இதுக்காக தான் இவன் நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன, இதுக்கு மேல இவன் பழைய மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம அவளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் டைரக்டா அத்தேனை அவன் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை எதிர்த்துக்கிட்டு போக, இவன் எதிர்க்கிறது கடவுளை, இவனால சாதிக்க முடியுமா, ஒரே சொடக்குல இவனை தூக்கி அடிச்சிடறாங்க. அது மூலயமா இந்த அசிஸ்டன்ட் காரணம் மயங்கி விழுந்துடுறான். ஆனா சேயாவால இவளை எப்படியே விட்டுட்டு போக முடியல, ஏற்கனவே தன்னோட சக்தி வெளிப்படுது அப்படின்னா தன்னை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சத்தியம் வாங்கியிருப்பா இல்லையா. சோ அதனால சேயா தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி உள்ள போறான், அதாவது கடவுளையே எதிர்த்துக்கிட்டு உள்ள போறான். நீ யார் அப்படின்னு எனக்கு தெரியும், உன்னோட சக்தி வேணா அளவு கடந்ததா இருக்கலாம், அதை உன்னால கட்டுப்படுத்த முடியாம போகுது அப்படின்னு நீ நினைக்கலாம், ஆனா உன்னுடைய உள் மனசுல நீ எவ்வளவு நல்லவ அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால நீ நினைச்ச அப்படின்னா இந்த சக்தியை உன்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா பேச, ஒரு கட்டத்துக்கு மேல அத்தேனாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல மனசு வெளிப்பட ஆரம்பிக்குது. அவ இப்ப கடவுளா இருந்து திரும்பவும் மனுஷியா மாறா, அதாவது அந்த மொத்த சக்தியை தனக்குள்ள அடக்க முயற்சிக்கிறான். அது மூலயமா அந்த நிகழ்ச்சி அங்க தடுக்கப்படுது, அதாவது இந்த உலகம் அழிக்கப்படுறது தடுக்கப்பட அவன் இந்த இடத்துல சேஃபா ரெஸ்கியூ ஆகிறான். அது மட்டும் இல்லாம கடைசியா என்ன பண்றான் அப்படின்னா, அங்க மயங்கி கிடந்த தன்னோட அம்மாவை பார்த்தது மட்டும் இல்லாம தன்னோட சக்தியை பயன்படுத்தி அவங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறான். ஏற்கனவே உயிரோட தான் இருந்திருப்பாங்க, அவங்களோட கை ரெண்டு ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும். ஏற்கனவே சின்ன வயசுல இவளோட காஸ்மோ வெளிப்பட்டதுனால அவங்களோட ரெண்டு கையும் போயிருக்கும். அதை இப்ப அத்தேனா சரி பண்ணிருப்பா. இதுக்கு மேல உங்களுக்கு காஸ்மோ தேவையில்லை, நீங்க நார்மலாவே உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர மயிலாக்கும் இந்த பக்கமா வந்திருப்பான். சோ இவங்க எல்லாருமே இப்ப ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. ஆனா அத்தேனா திரும்பவும் வந்தது மத்த கடவுள்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க படையெடுத்து விடுவாங்க. அப்படி வரும்பொழுது எனக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னுடைய அக்காவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் சண்டை போட்டான் இல்லையா, அவனும் இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாமே இப்பதான் ஆரம்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் வேற பக்கமா போயிருப்பான். அவனுடைய டாலர் இருந்தது இல்லையா, அது இப்ப வந்து கோல்டன் ஆர்மருக்கு மாறி இருக்கும். அது எப்படி கிடைச்சது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பார்ட் வந்தாதான் தெரியும். ஆக்சுவலா இது வந்து ஒரு அனிமே சீரீஸை பேஸ் பண்ணி படமா மாத்திருப்பாங்க. சோ அடுத்தடுத்த பாகங்கள் வந்தாதான் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு முக்கியமான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்ட் தென் பை பை, தேங்க்யூ கைஸ்.